கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவரது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். எனக்கு முன்பாக சகோதரி அவர்கள் ஆற்றிய உரை நாடு முழுவதற்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு அருமையான உரை. பல்வேறு வகையான உதாரணங்கள், தர்க்க ரீதியான வாதங்கள், தங்கள் தரப்பு நியாயங்கள், தம்முடைய மார்க்கத்தின் நம்பிக்கைகள், இந்த தேசத்தின் சட்டத்திட்டங்கள், அதன் ஒற்றுமையை காப்பாற்றுவதற்கு தேவைப்படுகிற வழிமுறைகள், இவை அனைத்தும் இரத்தின சுருக்கமாக அந்த உரையிலே சொல்லப்பட்டிருந்தது. எத்தனையோ உரைகள் இது குறித்து நிறுத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த உரை அதிலிருந்து பல்வேறு வகைகளில் மாறுபட்டு எந்த வகையிலும் எதிராளியனுடைய உணர்ச்சிகளை, ரோஷத்தை தூண்டிவிட்டு விடாத வகையில் மிகுந்த கவனத்தோடும் கண்ணியத்தோடும் ஆற்றப்பட்ட உரையாக அந்த உரையை நான் பார்க்கிறேன். எனவே அந்த உரை முகநூல் வழியாக உங்கள் மத்தியில் வருகிற பொழுது அதை அதிகமாக மற்ற மக்களின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. நாமே நேரடியாக சென்று எத்தனை பேருக்கு இந்த விளக்கத்தை சொல்லிவிட முடியும் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த செய்திகளை பரப்புவதன் வழியாக, இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதன் வழியாக யாரேனும் சிலருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டக்கூடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடிப்படையில் அற்புதமான ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கிற ஒரு அழகிய உரை. அதிலே கூட சந்தேகம் என்கிற பெயரில் ஒரு செய்தியை முன்வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு பெயர்தான் முஸ்லீம் ஒருவர் சூரா யூசுஃபில், ஒரு நாடு இருக்கிறது என்றால் அந்த நாட்டுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று சூரா யூசுப் என்கிற அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி சொன்னார். அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்கிற கேள்வியை முன்வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அது பொதுவான செய்தி அல்ல. அவர் சொல்ற செய்தி, அந்த கருத்து அந்த அத்தியாயத்துக்குள்ள இருக்கிறது. அது என்ன கருத்து இருக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒரு நாட்டில் வாழுகிற பொழுது அந்த நாட்டிற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிற சில சட்டத்திட்டங்கள், நம்பிக்கைகள், வணக்க வழிபாடுகள், அன்றாட வாழ்க்கை முறை, அது குறித்த செய்தி அல்ல. அதை தாண்டிய ஒரு நாட்டுக்குன்னு சட்டம் இருக்கும். அந்த சட்டத்தை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்க மாட்டான். ரெட் லைட் போட்டா வண்டியில போய்கிட்டு இருக்கிறவங்க வாகனத்தை நிப்பாட்டணும், கிரீன் லைட் எரிஞ்சதுன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் வண்டியை ஓட்டணும், எல்லோ லைட் போட்டுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இது யார் உண்டாக்குனது? அல்லாஹ் உண்டாக்கிய வேத சட்டம் அல்ல, நம்முடைய நாட்டிலே உருவாக்கி வைத்துக் கொண்ட ஒரு நாட்டின் நடைமுறை. நாட்டுக்கான சில சட்டங்களில், நடவடிக்கைகளில், மரபுகளில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு ஆயிரக்கணக்கான செய்திகள் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துல நான் கட்டுப்பட மாட்டேன், இறைவன் இதை சொல்லல அப்படின்னு நீங்க சொல்ல தேவையில்லை. உன் நாட்டில் என்ன இருக்கோ அதை நீ கடைபிடிக்கலாம் என்கிற கருத்தை அந்த அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நாட்டில் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார்களோ அந்த நாட்டில் அவர்கள் எந்த அடிப்படையில் அந்த பொருளாளருடைய அந்த பதவி, அமைச்சருடைய பதவியை நிறைவேற்றினார்கள் என்றால் அந்த நாட்டின் விதிகளுக்கு உட்பட்டுத்தான். நபி என்கிற அடிப்படையில், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த இறை தூதுத்துவ சட்டத்தின் அடிப்படையில் அந்த நாட்டின் அமைச்சர் பொறுப்பை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிறைவேற்றவில்லை. மாறாக அந்த நாட்டிற்கு என்ன சட்டம் இருக்கிறதோ அந்த சட்டத்தின்படிதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஆட்சி நிர்வாகத்தை கொண்டு செலுத்தினார்கள் என்பது அந்த அத்தியாயத்திலிருந்து பெறப்படுகிற கருத்து. ஆனா அதுக்கு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. தெளிவான பதில் என்ன? ஒரு நாடு இருக்கிறதுனால் நாட்டின் சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் முதல்ல வணக்க வழிபாடுகளில் நாட்டின் சட்டம் உள்ளே நுழைய முடியாது. எந்த நாடும் வணக்க வழிபாடுகளில் சட்டத்தை சொல்ல முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது, கட்டுப்படவும் கூட. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்றாங்க, படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்படுதல் என்பதில்லை. படைப்புகளுக்கு எப்ப கட்டுப்படணும்னா படைத்தவனுடைய கட்டளைக்கு முரண்படாது இருக்கிற பொழுது மட்டும்தான் படைப்புகளுக்கு கட்டுப்பட வேண்டும், அதிகாரங்களுக்கு கட்டுப்பட வேண்டும், ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். எப்பொழுது? படைத்தவனின் சட்டத்திட்டங்களுக்கு முரணில்லாத வகையில் இருக்கிற பொழுது. இப்ப நான் சொல்லி காட்டியது போல வாகன சிக்னல் செட்டிங்ல படைத்தவனுக்கு எந்த முரண்பாடும் இல்லை. அல்லாஹ் வந்து
நீ சகப்புலைட்டு போட்டா நிக்கணும் நிக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருந்தா, இப்ப நீங்க சகப்புலைட்டு போட்டா நிக்கணும்னு அரசாங்கம் சொல்லிச்சுன்னா அப்ப கட்டுப்பட மாட்டோம். இதை பத்தி அல்லாஹ் சொல்லல, நம்ம சாய்ஸ்ல விட்டுதான். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வால் எந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு மாற்றமாக ஒரு அரசு சொன்னால் அதற்கு கீழ்ப்படிவதல்ல, அதை ஏற்றுக்கொள்வதல்ல. வணக்க வழிபாடுகளில் அன்றாட வாழ்வியல் நெறிமுறைகளில் இறைவனுக்கு மாற்றம் செய்வதற்கு இறை படைப்புகளுக்கு கட்டுப்படக்கூடாது என்று தெளிவாக வரையறுத்து விட்டார்கள். அதை தாண்டிய விவகாரங்களில், மனித குலத்திற்கு கேடில்லாத விஷயங்களில், இறைவன் காட்டி தராத உங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிற செய்திகளில், உங்கள் தேசம், உங்கள் நாடு, உங்கள் நிர்வாகம், உங்கள் ஊர் நன்மைக்கு ஏற்ப நீங்கள் உருவாக்கி கொண்ட சட்டத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். அந்த அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டின் அமைச்சராக பதவியேற்று செயல்படுத்தினார்கள். அதைக்கும் அதற்கான பதிலையும் அவர்களே சொல்லிவிட்டார்கள். சரி, அப்படியே இருந்தாலும் நாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் இந்த நாட்டின் சட்டம் என்ன சொல்கிறது? ஹிஜாப் அணிவதை அனுமதிக்கிறதா, ஹிஜாப் அணிவதை தடுக்கிறதா? அல்லாஹ்வின் மார்க்க சட்டம் ஹிஜாப் அணிவதை வலியுறுத்துகிறது. இந்த நாட்டின் சட்டமும் அதை தான் சொல்கிறது. உன்னுடைய மதம் ஹிஜாப் அணிய சொன்னால் நீ ஹிஜாபை அணிந்து கொள். உன்னுடைய மதம் நெற்றியிலே பொட்டு வைக்க சொன்னால் பொட்டை வைத்துக் கொள். உன்னுடைய மார்க்கம் உனக்கு வழிபாடுகளை இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினால் அதை நீ கடைபிடித்துக் கொள். இந்த நாட்டு சட்டப்படி தானே செய்யறோம். இது என்னமோ பெரிய அடிமைதாரித்தனமான நாட்டுக்கு வேண்டும் என்னவோ, நாட்டு சட்டம் வேறு, இறை சட்டம் வேறு. இந்த விஷயத்தில் இரண்டு மூன்று, எங்கள் இறைவன் எதை விதித்திருக்கிறானோ, எதை கடமையாக்கி இருக்கிறானோ அந்த செய்தியைத்தான் இது சொல்லுகிறதே தவிர புதிதாக வேறு என்பதற்கு மாற்றமான செய்திகளை சொல்லிவிடவில்லை. இப்படித்தான் உணர்வார்கள். இது மாதிரி இந்த மாதிரி அதை ஆதரிக்க பொய்களை, அநியாயங்களை, சட்ட விதிமீறல்களை நியாயப்படுத்தணும்னு முடிவுக்கு வந்துட்ட ஆட்கள் தான் என்ன சொல்றோம்னு தனக்கே தெரியாத வகையில உணர ஆரம்பிப்பார்கள். அந்த உணருக்கான எடுத்துக்காட்டுகளில் ஒன்றுதான் அவர்கள் குறிப்பிட்ட பெயர்தாங்க விஷயமுடைய பேட்டி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஹிஜாபுடைய செய்தி போதுமான அளவிற்கு தேவையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே பேசிய இந்த பேச்சை இங்கோடு நிறுத்தி கொள்ளாமல், நாம் செவியேற்றவர்கள் எவ்வளவு தூரம் அதை செயல்படுத்துகிற இடத்துல இருக்கிறோம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இயல்பாகவே கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது யாருக்கு போய் சேரணும்? இந்த வட்டத்தை தாண்டி இருக்கிற ஒரு பெரிய கூட்டத்திற்கு போய் சேரணும். வெறுமனே யூனிஃபார்முக்கு மாற்றம், சீருடைக்கு மாற்றம், சீருடைக்கு மாற்றம் என்று சொல்லி ஒரே பொய்யை திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிற கோயப்பல்சர்களின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை சேர்ப்பதற்கான வாய்ப்பாக இன்றைக்கு சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள் நம் கரங்களில் இருக்கிறது. யார் யாரெல்லாம் சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறீர்களோ நீங்கள் எல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களாலான வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையோடு என்னுடைய தலைப்பிற்கு நான் வருகிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் நமக்கு எல்லா வகையான உரிமைகளும், நம்முடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கான சட்டங்களும் வகுத்து தரப்பட்டிருக்கிற இந்த தேசத்தில், அப்படிப்பட்ட இந்த நாட்டில் நம்முடைய உரிமைகளை பறிக்கிற, நம்மை இந்த தேசத்திலே இருந்து இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்கிற திட்டத்தோடு ஒரு பெரும் குழு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த சமூகத்தின் இளைஞர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் பொறுப்பு உண்டு. அது ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், சிறுவர்களாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், அனைவருக்கும் சமூகம் சார்ந்து சிந்திக்கிற செயல்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. ஆனால் இதில் இளைஞர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் இருக்கிறது. இங்கே வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன? இலக்கை மறந்திருக்கும் இளைஞர்கள். தங்களுடைய இலக்கு என்ன? தாம் சென்று அடைய வேண்டிய லட்சியம் என்ன என்பதிலிருந்து நம்முடைய இளைஞர்கள் திசை திரும்பி விட்டார்களோ என்கிற கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலை சொல்வது இந்த தலைப்பினுடைய நோக்கம். ஏன் இளைஞர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள்? இளமை பருவம் தான் மிக முக்கியமான பருவம். வாழ்க்கையின் மதிப்பிட முடியாத, வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட மிக மிக அற்புதமான ஒரு பருவம் இளமை பருவம். இளமை பருவத்திற்கு முந்தைய குழந்தை பருவம் விவரம் இல்லாத பருவம், தெளிவில்லாத பருவம், ஆற்றல் இல்லாத பருவம். இளமை பருவத்திற்கு பிந்தைய முதுமை பருவம் அறிவிருக்கலாம், ஆனால் செயல்பட முடியாத, உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒரு பருவம். இரண்டையும் எடுத்து சொல்கிற சிந்தனையையும் செயல்பாடும் ஒருங்கிணைந்து செல்ல தகுந்த ஒரு பருவமாக அல்லாஹ் வழங்கி இருக்கிற பருவம் இந்த இளமை பருவம். அல்லாஹ் கூட இந்த இளமை பருவத்தை ஏராளமாக சிலாகிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சிலாகிக்கிறார்கள். வரலாறு நெடுகிலும் இளமை பருவம் போற்றப்படுகிறது. திருமறை குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹுல்லதி கலக்கக்கும் மின் லோஃபின், அல்லாஹ் உங்களை ஆரம்பத்தில் பலவீனத்திலிருந்து படைத்தான்.
உங்கள் படைப்பினுடைய ஆரம்ப காலகட்டம் பலவீனமான. எப்படிப்பட்ட பலவீனம்? எந்த பலமும் இல்லாத பலவீனம். இன்னைக்கு நாம வளர்ந்து விட்ட பிறகு நமக்கு சில பலவீனங்கள் இருக்கும். ஆனால் வளர்வதற்கு முந்தைய துவக்க காலம், பிறந்தே இருந்த குழந்தை பருவத்திலே இருந்த பொழுது நமக்கு இருந்த பலவீனம் இருக்கிறது. எல்லா வகையிலும் பலவீனம். உடல் இருக்கும், ஆனால் உடலிலே ஓரிரு உறுப்புகளை தவிர பெரும்பாலான உறுப்புகள் செயல்பட முடியாத அளவிற்கு பலவீனம். பிறந்த குழந்தைக்கு கண்கள் இருந்தது, கண்களை கொண்டு பிறந்த குழந்தை பார்க்க. ஆனா பிள்ளைய கையில வச்சு நம்ம பேசிக்கோ, உபரி பிள்ளை அங்க பாக்குது, இங்க பாக்குது, கண்ணை உருட்டி உருட்டி பாக்குது, அது சும்மா உருண்டுகிட்டே கிடக்கும், அது பார்க்க. பிறந்த குழந்தையின் காதுகள் கேட்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. அந்த காலம் கடந்த பிறகுதான் கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும், காதுகள் கேட்க ஆரம்பிக்கும், கைகள் பிடிக்க ஆரம்பிக்கும், கால்கள் நடக்க ஆரம்பிக்கும். அத்தியாவசியமான ஓரிரு உறுப்புகளை தவிர மற்றெல்லா உறுப்புகளும் சில நாட்கள் கழித்து, சில மணி நேரம் கழித்து, சில மாதங்கள் கழித்து, சில வருடங்கள் கழித்து இப்படித்தான் ஒவ்வொன்றாக செயல்பட ஆரம்பிக்கும். எல்லா உடல் அவயங்களும் இருந்தாலும் எந்த உடல் அவயத்திலும் பயனில்லை என்கிற அளவிற்கு பலவீனம். தனக்கு தேவைப்படுகிற ஒரு தேவையை கூட எடுத்து சொல்லி கேட்க முடியாத பலவீனம். பிள்ளைக்கு பசிக்கிறது, எனக்கு பசிக்கிறது உணவுதான், பால் கொடு என்று தன் தாயிடத்தில் கேட்க முடியாத பலவீனம். சிறுநீர் கழித்து விட்டு அந்த சிறுநீர் கழித்து ஆடையை சுத்தப்படுத்து என்று கோரிக்கை வைக்க முடியாத பலவீனம். கொசு கழித்து விட்டது அந்த கொசுவை தட்டிவிடு என்று சொல்ல தெரியாத பலவீனம். எதுவும் தெரியாது. அதையெல்லாம் சொல்வதற்கு தெரிந்த ஒரே மொழி அழுகை என்கிற மொழி மட்டுமே தெரியும். அழ மட்டும்தான் தெரியும், வேற என்ன தெரியும்? பசிச்சாலும் அழுகதாம், கொசு கடிச்சாலும் அழுகதாம், சிறுநீர் கழிச்சாலும் அழுகதாம், தூக்கம் வராம தவிச்சாலும் அழுகதாம். ஆனால் இந்த அழுகையை புரிந்து கொள்கிற ஆற்றலை நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த தாய் தன்னுடைய உணர்வால் என் குழந்தை பசிக்கு அழுகிறான், என் குழந்தை தூக்கத்திற்கு அழுகிறான், என்னுடைய குழந்தை வேறு தேவைக்கு அழுகிறான் என்பதை புரிந்து 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 நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி அல்லாஹ் பலவீனத்திலிருந்து நம்மை பலத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உள்ளதி ஹலக்கக்கும் மின் லோஃப், அல்லாஹ் உங்களை துவக்கத்தில் பலவீனத்திலிருந்து படைத்தான். சும்மா ஜகலம் என்பாதி லாஃபின், பிறகு அந்த பலவீனத்திற்கு பிறகு உங்களை அல்லாஹ் பலமானவர்களாக ஆக்கினான். சும்ம ஜாலம் என்பாதி கூவத்தின் லுகஃபம் செய்பா, பிறகு அந்த பலத்திற்கு பிறகு பலவீனத்தையும் நிறையையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஆரம்பத்தில் ஒண்ணுமே இல்லை பலவீனம், பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 நல்ல பலம். அந்த பலம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைந்து பலவீனம் அடைந்து பலவீனம் உச்சம் தழுவுகிறது, தலைமுடிகள் எல்லாம் நிறைக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான். இதனை அல்லாஹ் சிராயித்து பேசுகிற செய்தி என்ன? ஆற்றல் நிறைந்த பருவம், இரண்டு பருவத்தையும் பலவீனம் என்று புறக்கணித்து விட்டான். குழந்தை பருவமும் பலவீனமானது, முதுமை பருவமும் பலவீனமானது, இரண்டிற்கும் இடைப்பட்ட இளமை பருவம் இருக்கிறது, அதுவே பலம் பொருந்தியது, ஆற்றல் நிறைந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிராயித்து பேசுகிறான். உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், புரட்சிகள், கண்டுபிடிப்புகள் யாரால் நிகழ்த்தப்பட்டது? எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்களால் நிகழ்த்தப்பட்டது. ஆனால் பெரும்பெரும் புரட்சிகள் என்று நீங்கள் பட்டியலிட்டால், பெரும்பெரும் கண்டுபிடிப்புகள் என்று பட்டியலிட்டால், அந்த கண்டுபிடிப்புகளும் புரட்சிகளும் மாற்றங்களும் சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய அந்த வேலைகளும் யாரால் நிகழ்ந்ததோ அவர்களுடைய இளமை பருவத்திலேதான் அது சாதிக்கப்பட்டிருக்கு. உலக வரலாறு அதற்கு ஒரு சான்று. திருமறை குர்ஆன் சொல்லுகிற வரலாறு சான்று. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்கள்? ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய களத்திற்கு வருகிற அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு வகையிலே தங்கள் வாதங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு புரிய வைப்பதற்காக பகுத்தறிவு பகலவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்னென்ன கோணத்தில் எல்லாம் மக்களுக்கு ஏகத்துவத்தை புரிய வைக்க முடியுமோ அத்தனை வழிகளையும் கடைபிடித்தார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற எல்லா இடங்களிலும் இப்ராஹிம் ஹனீஃபா, நேரிய இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவீராக, ஒமா காலவிலை முஷிரிக்கின், ஏனெனில் அவர் இணை கற்பித்தவராக இருக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அறிமுகப்படுத்துகிற நான்குக்கும் மேற்பட்ட திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் இதைத்தான் சொல்லுகிறார். எதை? அவர் இணை கற்பித்தவராக இருந்ததில்லை, அவர் இணை கற்பித்தவராக இருந்ததில்லை, எனவே அவர் வழியை பின்பற்றி அவருடைய முன்மாதிரியை எடுத்துக்கொள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பல மாற்றங்கள், புரட்சிகள், பல்வேறு தியாகங்கள்,
இப்ராஹிம் நபியின் பேச ஆரம்பிச்சாலே அவ்வளவு செய்தி குர்ஆனிலும் ஹதீஸிலும் கொட்டி கிடக்கிறது. அவர்களுடைய மகனையும் மனைவியையும் கொண்டு போய் பாலைவனத்திலே விட்டு வந்த செய்தியாக இருக்கட்டும், தன்னந்தனியாக தந்தையும் தமையனும் இருந்து கொண்டு காபாவை கட்டி முடித்த தியாகமாக இருக்கட்டும், நெருப்பு குண்டத்திலே வீசி எறியப்பட்ட பொழுது கொஞ்சம் கூட சரணம் இல்லாமல் இருந்து அவர்களுடைய மன உறுதியாக இருக்கட்டும், இப்படி அவருடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பல செய்திகள். அல்லாஹ்வே சொல்லுகிறான், இப்ராஹிமை அவரது இறைவன் பல்வேறு வகைகளில் சோதித்தான், அவை அனைத்திலும் அவர் வெற்றி பெற்றார். எல்லா சோதனைகளிலும் ஜெயித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மிக உன்னதமான ஏகத்துவ பிரச்சார பணி என்று சொன்னால், காது கேட்காத, கண்கள் பார்க்காத, கரங்கள் பிடிக்காத, கால்கள் நடக்காத, மனிதர்கள் செதுக்கிய கற்பனை சிலைகளை சிலைகளை கடவுள் என்று கொண்டாடுகிறீர்களே, இவற்றிற்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்கிற வகையில் அந்த சிலைகளை அடித்து நொறுக்கி இந்த சிலைகள் ஏதேனும் பதிலளிக்குமா பார் என்று தன் சமூகத்திற்கு பாடம் நடத்தினார்களே, அவர்கள் நடத்திய அந்த பாடம் அவர்களின் வரலாற்றிலே முத்தாய்ப்பான, அவர்களுடைய வரலாற்றிலே கிரீடமாக போற்றப்பட வேண்டிய ஒரு ஏகத்துவ பாடம். ஒட்டுமொத்த ஊரும் நாடும் எல்லாம் சிரிக்கிற மூழ்கி கிடக்குது, படைத்த இறைவனை விட்டுவிட்டு அவர்கள் படைத்த சிலைகளை வணங்குகிறார்கள், சொல்லி சொல்லி பார்க்கிறாங்க, எந்த பயனும் தராதே, எந்த கேடும் செய்ய முடியாதே, இந்த சிலைகளை போயா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டு பார்க்கிறார்கள். யாருடைய காதிலும் ஏற மறுக்கிறது. ஒரு நாள் கோனாரியை தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி ஒரே ஒரு சிலையை மட்டும் மிச்சம் வச்சுட்டு வந்துடுறாங்க. எல்லா ஊருக்கு வெளியூர் போயிருந்த நேரம் பார்த்து வழிபாட்டுத்தலத்தில் அந்த சிலைகள் உடைக்கப்பட்டு விட்டது. வெளியூர் போனவர்கள் ஊர் திரும்புகிறார்கள், சிலை உடைந்திருக்கிறது, ஒரே ஒரு சிலை மிச்சம் இருக்கிறது. யாராக இருக்கும், யாராக இருக்கும், எல்லோரும் பேசுகிறார்கள். கடைசியில் எல்லாருக்குமே தெரியுது யாரா இருக்கு, வேற யாரும் இல்ல, நம்ம ஊர்ல இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்த ஆலி இப்ராஹிம் தான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரவழைக்கப்படுகிறார்கள், விசாரிக்கப்படுகிறார்கள், இப்ராஹிம் நபி பதிலளிக்கிறார்கள். ஊராரின் கேள்விகளுக்கே பதில் சொல்லக்கூடிய இதோ இந்த பெரிய சிலை, நீங்க அப்படிதான் நம்புறீங்க, ஒவ்வொருத்தருடைய கோரிக்கைக்கும் பதில் சொல்லும் நம்புறிய அப்படின்னு நீ அந்த சிலைகிட்ட கேளு, இந்த சின்ன சிலையெல்லாம் உடைச்சது யாருன்னு கேளுப்பா. அல்ல சொல்லிட்டு அங்கிருந்த அந்த முஷ்ரிக்களுடைய நடவடிக்கைகளை அல்லாஹ் அப்படியே கண்களுக்கு முன்னால் காட்சி மாதிரி வர்ணிக்கிறான். இந்த கேள்வியை கேட்ட உடனே எல்லாம் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு தலைக்கு பின்னால் திரும்பினார்கள். சும்மனு கிசு அல்லாறு ஊசி, ஏ என்னடா இப்படி கேட்டுதான், என்ன சொல்றது, என்ன சொல்றது, அப்படி எப்படி மண்டையில் ஆணி வச்சு இருக்கிற மாதிரி கேள்வி பாருங்க. இல்லாட்டி வம்புக்கு நாலு பேர், நாலு பேர் உம்முன்றதால் நாலு பேர் பதில் சொல்ல இருப்பாங்கள ஊர்ல, எல்லா பேரும் திக்கிச்சு போயிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கேள்வி எல்லாம் அப்படித்தான் இருக்கும், நானே இறைவன், உயிரை கொடுக்கிறேன், உயிரை எடுக்கிறேன் என்று அந்த மன்னன் சவால் விட்ட பொழுது, அப்படியா, என் இறைவன் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறார், நீ மேற்கிலிருந்து உதிக்க செய் பார்க்கலாம் என்று கேள்வி எழுப்பினார்கள். சொல்லுகிறான், திடுக்கிட்டு நிராகரித்தான். என்ன இப்படி கேட்டு, இப்ராஹிம் நபி கேள்வி எல்லாம் இப்படிதான், என்ன இப்படி அப்படி நின்று நிதானிச்சு அதுக்கப்புறம் வேற மாதிரி சமாளிப்புக்கு பதில தேடி ஆலோசனை பண்ணி கொண்டு வந்து பூசி முலா பூசுறதுக்கு 4000. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்காகப்பட்ட தியாகங்கள், அதற்காக நடத்திய பாடங்கள் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும் அதிலே ஜொலிக்க தகுந்த நிகழ்ச்சி என்பது சிலைகளை உடைத்து எறிந்து ஒட்டுமொத்த சமூகத்தின் சமூகத்திற்கு எதிராக தனி ஒரு மனிதராக நின்று கொண்டு தன்னிடத்திலே உண்மை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது என்கிற இறைவனின் உதவியை மட்டுமே துணைக்கு வைத்துக் கொண்டு ஏகத்துவ பாடம் நடத்தினார்களே, இந்த பாடம் நடத்திய காலப்பகுதியை திருக்குறள் சொல்கிறது. அவருடைய வாழ்வின் குழந்தை பருவம் அல்ல, அவருடைய வாழ்வின் அனுபவங்கள் எல்லாம் பெற்று முதிர்ந்த முதுமை பருவம் அல்ல. காலு சமிரனா ஃபதன் யஸ் குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், யார் இதை செய்தது என்று அவர்கள் பேசிக்கொள்கிற பொழுது சொன்னார்களாம், இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிற ஒரு வாலிபர் தான் இதை செய்திருப்பார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சமிரனா ஃபதன், இப்ராஹிம்
Ibrahim alaihi salatu walkin mutai pada dengan cie ini. Hendak ini cerita beri. Ya pula dengan dari, yang lain perbendil dengan dari. Turkuran pol bot juga dengan cerap pan orang berlari, kuhai wasi kelin berlari. Suratul kahf, kuhai yang kita peralai orang dia yang berikan turkuran ini. Padahal tawad dia. Anda adi ayat terkaya, anda perih suci Allah perwisir kerana, adanya kugai bahasa yang Allah bin market ini lain atau mudiah bersunda urine, adanya kerai beri ke mudiah agak bodoh di, kerai beri pada kerja anda sebabnya yang beri sendiri, yang lain bin mido kau dengan bikke al budhi al, ini mail ini tidak terlalu dal, yang lain ini kolgi ini mati berbar gay, yang lain ingkar itu borak pati, yang lain kau pati ini lain atau kerana tidak terkira payah ipo mandiri. Anda urir itu porapatte katik kecilkan argil, orang marai kuge ilai tanjeh marai kan argil, tanjeh marai ini daralah Allah itu tunggu cegiran, munurukum erpatte andgil, tunggi kundai irikan argil, tunggi abergilai, munur andgilai kuperin Allah, meet meelupkaran. Orang ini ini dia marah argil, adil pesan berikan. Inda marah ti pesan Allah ini perbeda paranggil, seidigil, munacip puru mana, hajri mana. Palingnya hari buruk ini, beri beri kali teri kali rumput lari ini, inda warna cahaya hari kali hari buruk perutukar mulai, apa dia hari buruk perutukar? Innahum fitiyatun, awanu bi rabbihim, abar kali, tawad yerai beri, nambi kekunda wali beri. Yerai beri nambi kekunda beri, abri nara main drover. Ini ke pati kula berhati tiga pernah, Allah apa ini, inda berhati ini dewa main berdua mana? Innahum fitiyatun, awanu bi rabbihim. Tam jerai berani nambi kekundiran deh wali bergerak bergerak. Anja wali bercuma ayat tan Allah wal, wulaga mudi kira kalam beraikum, wulaga tilai bergerak. Nambi kekundiran kira makhluk itu ur mungu daru mana, ur roll mana mana. Yang jerai berani ke katup per mudi ada sulal bergerak berdiri. Ur Islam yang wali bergerai ini, ur Muslim enna seiyen enna mengira paratay petit ter. Petik kalau kuriya, arjuna mara, marla cemara lah eh, udah tu mudi kira kalam beri kumana, terberi kurangan lagi pesekar. Nabi Yusuf alaihi salam, bali berperumah itu sunnah eh, hanya ibu ini ibu kumbar badum, bali gelum, kama cetek gelum, sijin batera gelum dah. Macam lam, yang rendah macam na. Anu perumah tu le, panam deh dengar eh, arum gula kurai buka. Anda perwata kerdan di bandung orang kita panatin mina na moha beri kiri kira. Anda perwata leh kiri kira orang kiri leh jenis kiri kira panatnya semua anda sitin bet terdal gali selaveri pun tayar ager kira. Apa ni pada muluk ke muluk ke? Abang ni sendiri gali perwariaan leh ringgil. Udah ni yang terdal kuri ti, yeder bali natrudi udah ramai inggal kuri ti. Aku ni asalnya yang seperti itu mana dah ikuti. Sindik ke tuan dekat perubahan yang ini kerja wali berperubahan. Periaya bergerak, tirumana mana bergerak, mudiya bergerak, kuda, penggalin misyeti, paliin misyeti, wipe gulam, sulal gulam, munda ager boleh di, sarik kiri dekat ni ada ti. Anda Rusia, kandi dekat end bandi, yadar bar kerja, anda yang ramai perubahan wali berpen, yara ager ikutu. Apadip pada daratan til, adu bohong orang bayi paman dal, yang lain orang itu pada apa orang ramai pun, Yusuf alaihi salam, engke balan dar kerana, anda balan dari tin, amai ceriin manaibi, wakalak til abu abu wakarat hai telik, maiul kadang-kadang yang lain amar itu binti, tanah saya ke yanggi, entri Yusuf alaihi salam orang yang alai terhati, kalau makan Allah. Nan Allah beritulah pada hamba terdengar inna hu Rabbi ahsanam aswai yang jerai mana nak alagiya tanggung mana ti tanda lekran jerai mana lekran drolam cie mati nandri. Apa ni pada curali? Firman Allah wali ber. Orang binti le abai mak awan tu undur lekran anda binti masih kira orang pen. Anda binti tali bi. Abang orang yang dayi beri apa nak yang karam gali kemudian, abang orang nun moy beri tak beri lagi, abang orang nun panjai parari aja dayi beri suci kunder kira picik kari lagi.
அந்த ஊரின் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பில் இருக்கிற அமைச்சரின் மனைவி என்கிற பகட்டோடு வாழ்கிறாள், அழகோடு வாழ்கிறாள், திமிரோடு வாழ்கிறாள், பணத்திலே மிதக்கிறாள். இப்படிப்பட்ட ஒருத்தி அழைக்கிறாள், அவளை உதாசீனம் செய்கிற மன உணர்வு எப்படி வரும்? அப்படி வருகிறது என்றால் அவர் எப்படிப்பட்ட ஈமானிய உள்ளம் நிறைந்தவராக இருக்க கூடும்? அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சொன்னதோடு நிற்கவில்லை, அந்த ஷைத்தானிய சூழலில் இருந்து விடுபடுவதற்காக ஓடுகிறார். ஷைத்தான் ஏறி நிற்கிற அந்த பெண்ணோ துரத்துகிறாள், வெறிபிடித்து துரத்துகிறாள். யூசுப் நபியினுடைய உடல் சிக்கவில்லை, அவரது உடை மட்டுமே சிக்குகிறது. உடையை பிடித்து இழுக்கிறாள், உடை கிழிபட யூசுப் நபி ஓடுகிறார்கள். அந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு கற்பனை பண்ணி பாருங்க. ஒருத்தர் இதை கதை கேட்கிற மாதிரி கேட்டால் கதையில என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு மனசு ஓடி போயிடும். இது கதை இல்ல, நிஜம். உண்மையை கொண்ட வரலாற்றை உமக்கு சொல்லுகிறோம் என்கிறான். அழகிய வரலாறு என்று இந்த வரலாறுக்கு அல்லாவே பேசுகிறான். நம்மளா ஒரு வரலாற்றுக்கு அழகி என்று பெயர் சூட்டுவது எப்பொழுது? எதற்கு? அல்லாஹ் சூட்டுகிற பெயர் எதற்கு? பாவத்திலிருந்து தீமையிலிருந்து விடுபட்டு ஓடிய ஒரு வாலிபனின் வரலாறு இந்த உலகத்திற்கான அழகான வரலாறு. இந்த தீமையில் நீ ஈடுபடவில்லை என்றால் நீ சிறைக்கு செல்வாய் என்று எச்சரிக்கிறாள். அவள் மட்டுமல்ல, அவளோடு சேர்ந்த தோழிகள் பலரும் சேர்ந்து கொண்டு யூசுஃபை தன்னுடைய ஆசைக்கு இணங்க, விருப்பத்திற்கு இணங்க முயற்சிக்கிறார்கள். அவருக்கு முன்னால் ஒரு கேள்வி. இந்த பெண்களின் ஆசைக்கு இணங்கி ஆசை நாயகனாக மாறி அன்றாட இன்பத்திலே உழன்று 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 இன்ப கடிகளை உசிக்க போகிறாயா, அல்லது சிறை கொட்டடிகளிலே சிரமப்பட போகிறாயா என்கிற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. யூசுப் நபி சொல்லுகிறார்கள், ரப்பி இன்னி அஹப்பு இலைய அஹப்பு சிதிலி இலைய மின்மா யதுஊனனி இலை. என் இறைவா, இந்த பெண்கள் எதன்பா அழைக்கிறார்களோ அதை விட இந்த சிறைச்சாலை எனக்கு மிகவும் விருப்பமானது. எப்படிப்பட்ட நெஞ்சுரும்! அவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை காப்பாற்று. நான் காப்பாற்றப்படுவதற்கு, பாவம் செய்யாமல் இருப்பதற்கு சிறைச்சாலை தான் எனக்கு உதவும் என்றால் நான் அந்த சிறையை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சிறைக்கு சென்ற மாமனிதர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இது எப்போது நிகழ்ந்த வரலாறு? அவர்களின் முதுமை பருவத்திலா, தள்ளாத வயதிலா, இளமை பருவத்திலே, ரத்தம் சூடோடு உடலெங்கும் சுற்றி திரிகிற பருவத்திலே. இப்படி எண்ணற்ற பல வரலாறுகள், நபிமார்களின் வரலாறு, நபி தோழர்களின் வரலாறு, என் உலகை மாற்றிய கண்டுபிடிப்புகள் என்று உலகத்தார் பேசுகிறார்களே, அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகளை, அறிவியல் மாற்றங்களை, அடிமைப்பட்டிருக்கிற சமூக விடுதலைக்காக பாடுபட்டு சமூக முன்னேற்றங்களை பெற்றுத்தந்த புரட்சியாளர்களின் வரலாறுகளை எடுத்து பாருங்கள். அவர்களின் வாழ்வில் முதுமை பருவத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தி இருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுகிற பல்வேறு புரட்சிகளை, மாற்றங்களை அவர்களுடைய இளமை பருவத்திலே நிகழ்த்தி காட்டி இருப்பார்கள். இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? இளமை பருவத்தை இப்பொழுது கையிலே வைத்திருக்கிறேன். எல்லோருக்கும் இருக்கிறது. இலக்கு என்ன என்பதை தெரிவதும், அந்த இலக்கிலே பயணிப்பதும், இலக்கிற்காக தன்னை அர்ப்பணிப்பதும் எல்லோருக்குமான தேவை. ஆனால் இளைஞனுக்கான தேவை அதிகம். அது நாம் பேச வருகிற இலக்கு என்ன? இலக்கு உலகத்திலே பேசப்படுவதை போன்ற இலக்கு அல்ல. உலகத்திலே இலக்கு என்பார்கள், எது இலக்கு? நான் ஐஏஎஸ் ஆக வேண்டும், அது இலக்கு. நான் ஒரு மருத்துவராக மாற வேண்டும், அது இலக்கு. நான் ஒரு இயக்கத்தினுடைய தலைமை பீடத்தை அமர வேண்டும், அது இலக்கு. இத்தனை ஆண்டுகளுக்குள்ளாக இத்தனை கோடிகளை ஈட்டி உலக பணக்காரர்களின் முதலிடத்திலே இருக்க வேண்டும், அது இலக்கு. இப்படியான இலக்குகள் உண்டு உலகத்தில். அதுதான் இன்றைக்கு இலக்காக பேசப்படுகிறது. கல்லூரி மாணவர்களிடத்தில் கேள்வி கேட்டவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள், இப்பொழுதே உன் இலக்கை வரையறுத்துக்குள்.
எங்கே இருப்பது எப்படி இருப்பது எத்தனை ஆண்டுகளுக்குள்ளாக அந்த இடத்தை சென்று அடைவது அதற்கான வழிமுறைகள் என்ன எல்லாவற்றையும் முடிவெடுத்துக்கொள் என்ன முடிவு மருத்துவராக இன்ஜினியராக வக்கீலாக நீதிபதியாக செல்வந்தராக அதிகாரியாக ஆட்சியாளராக எதுவாக ஆக வேண்டுமோ அதை தீர்மானித்து முடிவெடு அந்த இலக்கு நோக்கி பயணி என்று சொல்லுகிறார்கள் இந்த இலக்குகளுக்கான பயணம் எல்லாம் சொற்ப காலத்திற்குரிய 5 வருடத்தில் 7 வருடத்தில் 10 வருடத்தில் 20 வருடத்தில் அந்த இலக்கை எட்டிவிட முடியும் எட்டிவிட கூடும் ஆனால் நாம் பேசுகிற இஸ்லாமிய இளைஞனுக்கான இலக்கு இருக்கிறது அவரது இலக்கு என்பது 5 ஆண்டுகளிலோ 10 ஆண்டுகளிலோ 20 ஆண்டுகளிலோ முடிந்து போகிற இலக்கு அல்ல அவருடைய உயிர் இந்த உலகை விட்டு எப்பொழுது பிரிகிறதோ உடலை விட்டு எப்பொழுது பிரிகிறதோ அந்த நிமிடம் வரைக்கும் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய இலக்கு லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி நிமிடம் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்கள் எப்படி சொல்வார்கள் தெரியுமா இந்த செய்தியை நபியவர்கள் தம்முடைய எல்லா உரைகளிலும் சொல்வார்கள் உன் இலக்கு எப்படி இருக்கணுங்கிற செய்தியை சொல்லாம நபிகளாருடைய எந்த உரையும் அமைந்ததில்லை நபி தோழர்கள் சொல்கிறார்கள் நபியவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஜும்மா உரைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஒரு ஆண்டுக்கு 50 மேற்பட்ட ஜும்மா 55 ஜும்மாக்கள் மதினாவின் 10 காலத்திலே ஜும்மாவை வைத்துக் கொண்டாலும் கூட எத்தனை ஜும்மாக்கை உரைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள் எத்தனை ஹஜ் பெருநாள் உரை எத்தனை நோன்பு பெருநாள் உரை மரணித்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு எத்தனை உரை மக்களின் பிரச்சனைகளுக்கு ஏற்ப அவ்வப்பொழுது அவர்கள் ஆற்றிய உரை எத்தனை பல்லாயிரக்கணக்கான உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஒரு வாரத்திற்கு 2, 3, 4 என்று தேவைக்கேற்ப உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் மக்களிடம் நிகழ்கிற பிழைகளை காணுகிற பொழுதெல்லாம் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் மக்களின் துன்பங்களை துடைக்க வேண்டும் என்ற சூழல் வருகிற பொழுதெல்லாம் மக்களை கூட்டி அவருக்கு உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அவர்கள் நிகழ்த்திய அத்தனை உரையிலும் நரியர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தி திருமறை குர்ஆன் சூரா ஆல் இம்ரானில் இடம்பெற்றிருக்கிற ஒரு வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வந்தும் முஸ்லிமூன் இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் உழைச்சி எப்படி இருக்கணும் மறுமைதான் உனக்கான இலக்கு அங்க ஜெயிக்கணுங்கிறது அங்க ஜெயிக்கணும்னா இந்த இலக்கு எப்படி போய்கிட்டே இருக்கணும்னு கேட்டா மௌத்தா போற கடைசி நிமிஷம் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாகவே தவிர உன் மரணம் நிகழ்ந்து விடக்கூடாது மரணம் வரைக்கும் தொடர்கிற இலக்கு நோக்கிய பயணம் ஒரு இஸ்லாமிய இளைஞனின் பயணம் உன் வயது நீள 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 உன் இலக்கிற்கான பயணமும் நீண்டு கொண்டே போகும் 40 மரணமா 40 வரை உன் பயணம் 60 மரணமா 60 வரைக்கும் உன் இலக்கு நோக்கிய பயணம் மற்றவர்களைப் போல 5 ஆண்டுகளில் என் இலக்கை முடித்து விட்டேன் அப்படின்னு வெற்றி கூறி நாட்ட முடியாது எப்பொழுது மரணிக்கிறாயோ அப்பொழுதுதான் அந்த இலக்கு உறுதியாகும் ஊர்ஜிதமாகும் முஸ்லிமாகவே தவிர மரணித்து விடாதே அப்படின்னு என்ன அர்த்தம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் இலக்கு நோக்கிய பயணம் எது இலக்கு அல்லாஹ்வின் மார்க்கமாகிய இஸ்லாம் அதை நான் புரிவது அதை நான் தெரிவது அதை கடைபிடிப்பது அதை கற்றுக் கொடுப்பது இதுதான் இந்த இலக்கின் பயணம் இதுல யார் பயணிச்சாலும் அவர் மறுமையில வெற்றி பெறுகிறார் சுமணம் செல்லுகிறார் சுமணத்தை அடைவது உன் இலக்கு உன் இலக்கு என்று சொன்னால் அந்த இலக்கிற்கான பயணம் எது இந்த உலகத்தில் இஸ்லாத்தை கற்றுக்கொள் இஸ்லாத்தை கடைபிடி இஸ்லாத்தை அடுத்தவருக்கு எடுத்து சொல் உன் வேலை முடிந்தது மரணம் வரைக்கும் இதை தொடர்ந்து செய் ஒவ்வொரு துறையில அப்படியே பிரிஞ்சு இந்த ஒரு செய்தியை நீங்க ஒன்னு பிரிச்சு 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 பார்க்க பார்க்க ஒவ்வொன்னுக்குள்ளும் 1000 செய்திகள் விரியும் இஸ்லாத்தை படி உங்க இலக்கிய வெற்றி பெறுவதற்கான பயணம் எது வெறுமனே பணம் தேடுவதில் பணத்தை தேடாது பணத்தை தேடி பணத்தின் மீது ஆசைகள் ஆசை கொள்கிற பணம் வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டு இந்த உலகத்தில் வாழ முடியாது பணத்தை தேடு ஆனால் அந்த பணம் தேடுவது மட்டுமே வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு விடாதே
வாழ்வதற்கு பணம் தேவை, பிறருக்கு உதவுவதற்கு பணம், லட்சம் கோடிகளை சம்பாதிக்கணும் ஆசைப்படு. ஆனா உன் வாழ்க்கையில மத்த எல்லாத்தையும் உரங்கட்டிட்டு மத்த எதுக்கும் செலவழிக்க வேண்டிய நேரத்தை செலவழிக்காம பணம் தேடுறதுக்கு மட்டுமே வாழ்க்கையை செலவழிக்கிறேன் அப்படி போயிடாத. இலக்கை நோக்கி நீ இலக்கை விட்டு வெளியே போயிட்டேன்னு அர்த்தம். நீ 10 கோடி சம்பாதி, 10,000 கோடி சம்பாதி, பிளான் பண்ணி சம்பாதி, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இருக்காங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒதுக்கணுமோ அவ்வளவு நேரத்தை ஒதுக்கி சம்பாதி. நான் மட்டுமே எனக்கு உழைச்சா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளமா, எனக்காக இன்னும் 2 பேர் உழைக்கிறேன் சேர்த்து உழைக்க வைப்போம், 4 பேரை சேர்த்து உழைக்க வைப்போம், 10 பேரை சேர்த்து உழைக்க வைப்போம். இன்னைக்கு உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் அவர்கள் அவர்களுக்காக அவர்களே உழைக்கிறார்களா? பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் எப்படி உழைக்கிறான்? அவன் ஹாயா இருக்கிறான். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் உழைக்கிறவன் கம்மி. 22 மணி நேரம் வாழ்க்கையை நினைத்த மாதிரி வாழ்கிறார்கள். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் உழைப்பை கொடுக்கிறான் உலகத்திலே பெரும் கோடீஸ்வரன் என்கிறார்கள். எப்படி? அப்படி திட்டமிடு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 3 மணி நேரம் எப்படி சம்பாதிப்பேன்? நான் சம்பாதிப்பேன், சம்பாதிக்கிறதுக்கான திட்டத்தை வகுப்பேன், அதுக்கான வேலைகளை உருவாக்குவேன், 2 பேரை வேலைக்கு வைப்பேன், அவன் அதுக்கு உழைப்பான், அதுக்கு கீழே 10 பேர், அதுக்கு கீழே 100 பேர், அதுக்கு கீழே 1,000 பேர், எல்லாரும் உழைச்சு 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 அவன் அவன் உழைப்புல 10 ரூபா, இவன் உழைப்புல 10 ரூபா, இவன் உழைப்புல 10 ரூபா, இப்படியாக சேர்ந்து 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 ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா எனக்கு வந்து சேரணும். பிளான் போடு, உழைப்பை திட்டமிடு, திட்டமிட்டு கையில கொடுத்து விட்டு பணம் வர்றதுக்கான வேலை 2 மணி நேரம், மத்த நேரத்தை மத்த வேலைகளுக்கு ஒதுக்கு. பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே 24 மணி நேரம் உழைப்பாக மாறிவிடக் கூடாது. ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படித்தான் மாறி இருக்கிறது. நம்ம பெரும்பாலானவர்களுடைய ஒரு நாளின் பெரும்பாலான நேரம் எதற்கு செலவிடப்படுகிறது? 24 மணி நேரத்தை கணக்கெடு. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரத்தை காசுக்கு செலவு பண்றோம்? காலை 8 மணி 9 மணி கடையை திறக்கிறோம், 1 மணிக்கு சாப்பிட வர்றோம், 1/2 மணி நேரம் ரெஸ்ட், 5 மணிக்கு தொழிலைக்கு வர்றான், 20 நிமிஷம் ரெஸ்ட், 6:30 மணிக்கு மகரிபுக்கு வர்றான், 1/2 மணி நேரம் ரெஸ்ட், கடையை அடைச்சு விட்டு திரும்ப வந்து இஷாவுக்கு ஒரு 20 நிமிஷம். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம், 18 மணி நேரம், 15 மணி நேரம் எதன் பின்னால் ஓடுகிறோம்? வெறுமனே பணத்திற்கு பின்னால். அவ்வளவு நேரத்தை அங்க கொண்டு முதலீடு பண்ணிட்டா மற்ற வேலைகளே இல்லையா? இஸ்லாத்தை கடைபிடிப்பது என்பது வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டும்தானா? அல்லாஹ் நமக்கு வேற கட்டளை இடவே கடமையே இடவே சமூகத்தில் நான் ஒரு அங்கம் இல்லையா? இந்த சமூகத்தை பார்த்து விட்டு அதற்கு செய்ய வேண்டிய வேலைகளை யார் செய்வது? வானத்திலிருந்து ஒருவர் இறங்கி செய்வாரா? வெறுமனே தொழுதா போதும் அப்படியா சொன்னா? தெருவில் போகிற பொழுது கூட ஒரு முஸ்லீமின் பார்வை சமூக பார்வையாக இருக்க வேண்டும். வழியிலே பிறருக்கு இடம் தருகிற பொருளை கண்டால் அதை அகற்றிவிட்டு செல் என்று பொறுப்பை சுமர்த்தி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம். தெருவில் நடந்து போகும்போது கூட உனக்கு பொறுப்பு இருக்குது, யாருமே இல்லை, நீ மட்டும்தான் வர்ற. வழியில் ஒரு எலி செத்து கிடக்குது, ஐயே எலி அப்படின்னு கால அந்தாலும் தூக்கி வச்சுட்டு போகாத. ஐயே எலின்னு தெரியுதுல்ல, நாத்தம் அடிக்குதுல்ல, அசிங்கம்னு தோறதில்ல, யாருக்கு அல்லையாது பற்றிச்சுனா அது அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்னு தெரியுதுல்ல, என்ன பண்ணு? அந்த எலி இடைஞ்சலா முடிஞ்சு தூக்கி ஓரம் போட்டுட்டு போ. இன்னைக்கு இந்த ஹதீஸ் அமல்படுத்துறவங்க இருக்கிறாங்க, எப்படி தெரியுமா? கல்லையும் முள்ளையும் கண்டால் தூர விலைக்கு செல்வது இஸ்லாத்தில் தர்மம் என்று. கல்லுக்கும் முள்ளுக்கும் மட்டும்தான், முள்ளு கிடந்தா தூக்கிடுவார், ஏன்னா அசிங்கம் இல்லைல்ல, கல்லு கிடந்தா காலால ஒரு தட்டு இடைஞ்சல் இல்லைல்ல, எலி செத்து கிடந்தா, பூனை செத்து கிடந்தா, காக்க செத்து கிடந்தா, மாடி வீட்டுல இருந்து சின்ன பிள்ளைய டயாப்பர கழட்டி தூக்கி எரிஞ்சிருந்தா ரோட்ல வந்து கிடக்குமே, என்றைக்காவது யோசித்திருப்போமா? ஆனால் அந்த ஹதீஸ் இந்த செய்தியை சொல்லாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஹதீஸ் சொல்ற முள்ளையும் கல்லையும் சொன்னாங்க, இமாத்தத்துல அதாஹனி தரீக், பாதையில் இடர் தருகிறவற்றை அகற்று, எது இடைஞ்சல் தருமோ எல்லாத்தையும் அகற்று. இப்படி எல்லா நேரத்திலும் சமூக பார்வையோடு, பொது பார்வையோடு, நான் இந்த சமூகத்தின் ஒரு அங்கம் என்கிற உணர்வோடு பயணிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதே, அதற்கெல்லாம் எப்பொழுது நேரம் செலவழிக்கப் போகிறோம்? நான் குறிப்பாக வாலிபனை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கு நாம் மிகுந்த சோதனையான காலகட்டத்தில் வாழ்கிறோம்.
Over the Varatim over where he saw the name. Nabi Maran Karaki, Avril, but the Southern Avery. Nabi Tolar Karaki, Avril in the Southern Avery. Indrakin arms sent it to Kundrak a Southern, Aduva and a Southern, Marbet the Chodane. In the Southern Yerimani, some of the Kaka and the Purpi Arakir. Kuripana Varga Desatil. நம்மை எப்படியாவது கருவறுத்து விட வேண்டும் என்கிற முயற்சிகளோடு திட்டங்களோடு சதி சூழ்ச்சிகளோடு ஒரு பெரிய கூட்டம் களம் இறங்கி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது. யார் தடுப்பது? அதை ஹிஜாபை குறித்து இங்கே பேசுகிறோம், போராட்டங்கள் நடத்துகிறோம். இன்று நேற்றல்ல ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதத்திற்கு மேலாக நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இது ஒரு ஹிஜாபுடைய பிரச்சனை மட்டுமா? அத்தோடு இந்த பிரச்சனை முடிந்ததா? ஏன் இந்த பிரச்சனை உருவானது என்கிற அந்த கருவை யோசித்தோமா? அதன் மைய புள்ளியை, ஆரம்ப புள்ளியை யோசித்தோமா? தலையில் கிடக்கிற முக்காட்டை அகற்றுவதல்ல இதை செய்கிறவர்களுடைய நோக்கம். அவர்களுக்கு நன்றாக தெரியும், இதனால் இந்த கேடுமில்லை, இது சட்ட விரோதம் இல்லை, யாருக்கும் இந்த பாதிப்பும் இல்லை. தெரியாதுன்னு வச்சுக்கிட்டீங்களா? ஹெச் ராஜா ஹேராக்களுக்காக இருக்கட்டும், மோடி அத்வானிக்கிறாக இருக்கட்டும், ஒருத்தருமே தெரியாம அது புரியாம எல்லாம் புரிய நம்ம ஊர்ல தொப்பிக்கும் தொப்பி இல்லாமைக்கும் வித்தியாசம் புரியாம பள்ளியாசல அடிச்சுக்குவாங்களே, அந்த மாதிரி அடிச்சுக்கிறது இல்லை. இது தெளிவாக தெரிந்தே புரிந்தே வேண்டும் என்று திட்டமிட்டு முஸ்லீம்கள் செய்கிற ஒரு செயலை செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக திட்டமிட்டு செய்யப்படுகிற சதி, முஸ்லீம்களின் உரிமையை பறிப்பதற்காக செய்யப்படுகிற சதி. எப்படி வீழ்த்த போகிறோம்? யார் வீழ்த்துவது? வானத்திலிருந்து வானவர் இறங்கி வருவாரா? அல்ல, இவர்களோடு சண்டையிடுவதற்கு அல்லாஹ் தனியாக நபிமார்களை அனுப்பி வைக்க போகிறானா? இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கூட வேண்டியது, ரெண்டு பேர் பேச்சு பேச வேண்டியது. ஒரு நாள் கத்து கத்திட்டா பிரச்சனை முடிஞ்சிச்சா? எத்தனை கத்து கத்திட்டோம்? நான் கத்துறது தப்புன்னு சொல்லல, எங்க நாட்டுல கத்துறது ஒரு வழி, அதையும் செய்யறோம். ஆனா அதை மட்டுமே செஞ்சுட்டு முடிஞ்சுப்பா, ஆர்ப்பாட்டம் நடத்தியாச்சுப்பா, பிரச்சனை ஓஞ்சிதுப்பாவா? ஓஞ்சிச்ச பிரச்சனை. ஹிஜாபோட அனுமதி கொடுத்துட்டானா? ஒரு ஊர்ல இருந்த பஞ்சாயத்து ஊரெல்லாம் மாறிடுச்சே. ஒரு பள்ளிக்கூடத்தில் போறாருன்னா இப்ப ஊர்ல இருக்க பள்ளிக்கூடம் கூட எங்க பள்ளிக்கூடத்தில் போட்டு விடுற கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னு பேசுறானே. எப்படி தடுக்க போகிறோம்? எத்தனை ஆண்டுகள் போராடினோம் பாபர் மசூதிக்காக? நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும் என்று கிடைத்ததா? என்ன கிடைத்தது? நீதி நம்மிடத்திலே, நியாயம் நம்மிடத்திலே, சட்டம் நம்மிடத்திலே, ஆதாரம் நம்மிடத்திலே, அனுபவ பாத்தியதை நம்மிடத்திலே, 450 ஆண்டு கால வரலாற்று படங்கள் ஆவணங்கள் எல்லாம் நம்மிடத்திலே. ஆனால் அந்த இடம் நம்மிடத்திலே இல்லை. 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுகிற பொழுது அது ஒரு சின்ன குறிப்பிட்ட இயக்கத்தின் கோரிக்கை. இந்த நாட்டில் அதற்காக போராடியவர்கள், அதை விரும்பியவர்கள், அதற்காக களத்திற்கு வந்தவர்கள், யாத்திரையை நடத்தியவர்கள், ரத்தம் ஓட்டியவர்கள், பிரச்சாரங்கள் என்ற பெயரால் வெறுப்பை ஊட்டியவர்கள் ஒரு சின்னஞ்சிறிய கூட்டம், சில நூறு கூட தேராத கூட்டம். 1992 2021 அதே இடத்திலே ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பது ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் விருப்பமாக மாறிவிட்டது. அரசியலில் எதிரும் புதிரும் என்று இந்தியாவை இரண்டு கோடுகளாக பிரித்து வைத்திருக்கிறோமே, பாஜக காங்கிரஸ் என்று. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி சோனியாவின் அருமை மகள் வரவேற்று அறிக்கை விடுகிறாரே, அதற்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரே. எதற்கு? ராமர் கோவில் கட்டுவதற்கு வாழ்த்து என்று சொன்னதே பொருள், பாபர் மசூதி இடித்ததற்கு வாழ்த்து சொல்கிறார் என்று பொருள் அதானே. ஒட்டுமொத்தமா பிஜேபி காங்கிரஸ் ஒண்ணு அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. இருக்கிறதுல எரியல ஒல்லியில நல்ல ஒல்லியில பார்த்தா இந்த கொல்லியை விட அந்த கொல்லி கொஞ்சம் லேட்டா தான் எரிக்கும். வேறு வழி இல்ல. இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்குள்ளாக 100 கோடி மக்களின் உள்ளங்களில் எண்ணங்களில் மாற்றங்களை நினைத்திருக்கிறார்களே.
இந்த மாற்றத்தை தடுப்பது யார்? உண்மையை உரைப்பது யார்? உண்மையின் பக்கம் மக்களை வென்றெடுப்பது யார்? செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? தெருவிலே இறங்கி ஓடி ஆடி பயணிக்க முடியாத என் தந்தைக்கு இருக்கிறதா? ஓட முடிகிறேன், பேச முடிகிறேன், களப்படி ஆற்ற முடிகிறேன், என் வயதை ஒத்த இளைஞர்களுக்கு இருக்கிறதா? யாருக்கு இருக்கிறது? என்ன செய்ய போறேன்? எல்லாரும் என்னாச்சு பேசுற பூரா குறிப்பா என்னை வைத்து சொல்கிறேனே, இப்பொழுது கூட சில நிமிடங்களுக்கு முன்னால் பள்ளியிலே பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட நம்முடைய தோழர் ஒருவர் கேட்டார். ஆனா அந்த பேச்சு, அந்த பழைய பேச்சு ஆளை தூக்கி சாப்பிடுற மாதிரி, அடே வெண்டைக்காய் கத்திரிக்காய் திங்கிற உனக்கே இவ்வளவுனா, மாட்டுக்கறியில மசாலா போட்டு மாங்கு மாங்கு எனக்கு எவ்வளவு அண்ணே, அது மாதிரி எல்லாம் பேசினோம் தான். ஆனால் இப்பொழுது பேசுவதற்கே, பேசி என்ன செய்தேன், என்ன செய்தோம், என்ன மாற்றங்களை விதைத்தோம், இந்த பேச்சின் அருமை என்ன, பலன்கள் என்ன? யோசித்து பார்த்தால் இந்த பேச்சே அவர்களை மறுமுறை அணிதிரட்ட வைத்திருக்கிறது என்கிற புரிதல் வருகிறது. பத்தியா நம்ம பேச்ச கிளப்பி துணுக்க எப்படி பேசுறீங்க பத்தியா? நீ எல்லாம் தூங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்க, அவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டான். நீ எப்ப சேர போற, எப்ப வர போற என்று தங்களின் வெறி பிடித்த பிரச்சாரத்திற்கு கூட்டம் சேர்ப்பதற்கு பல நேரங்களில் நம்முடைய உயர் உரை பயன்பட்டு இருக்கிறது என்கிற தெளிவு வருகிற பொழுது, ஆவா நாம் செல்லுகிற பாதை சரியானதா? பாசிசத்தை வீழ்த்த, ஜனநாயகத்தை காக்க, நம்முடைய சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்க நாம் செல்லுகிற வழி சரியானதா என்கிற இமாலய கேள்வி உள்ளத்திற்குள்ள எழுந்து நிற்கிறது. இந்த கேள்விகளோடு நிற்கிறதா? எப்படி இதை தடுக்க போகிறோம்? இந்த கொடுமைகளை மாட்டுக்கறியை திங்காத, மாட்டுக்கறி திங்க கூடாது, அது கடவுள், அது வணக்க வணக்க வணக்கத்திற்குரிய ஒரு பிராணி என்பதற்காகவா மாட்டுக்கறி திங்காதேன்னா? இல்லவே இல்லை. அப்படி யாராவது நம்மனா உங்களை மாதிரி முட்டாது யாரும் இல்லை. அதுக்காகத்தான் அப்படின்னா அவனே மாட்டை எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுவானா? ஆஸ்திரேலியாவிலே மிகப்பெரிய மாட்டுக்கறி இறைச்சி நிறுவனம் நடத்துவது யார்? பிராமணர். பெயரே பிராமணன் பீஃப் கடை வச்சிருக்கான். தமிழ்நாட்டில் பிராமின் பிராமணால் மட்டும் சாப்பிடும் இடம் இப்ப அந்த போர்டுலாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. வேற யாரும் சாப்பிட முடியாது, அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களாம் வேற. ஆனா அங்க கொண்டு வச்சிருக்காங்க பிராமின்ஸ் பீப் கடனு. இங்க இருந்து லட்ச லட்சமா கோடி கோடியா மில்லியன் கணக்கில் ஏத்தி ஏத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறானே, பாவம் புண்ணியம் பார்த்தா செஞ்சா நம்மள சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை. முஸ்லிமின் உரிமையை பறிக்கணும், முஸ்லிமை தாக்கணும், முஸ்லிமை கருவறுக்கணும். அவன் அவனுக்கு மட்டும் தனி கலாச்சாரம், தனி உடை நடை. நம்மளை காட்டி 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 நம்மை வெறு எதிரிகளாக, வெறுப்புக்குரியவர்களாக ஒரு பொது சமூகத்தின் மத்தியில் முன்வைத்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கேலியாக சிரிக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் இன்றைக்கு மக்களின் மனங்களில் பதிந்து நம்மை பார்க்கிற பார்வையில் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. கடந்த முறை உத்தரப்பிரதேச நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற பொழுது எழுத்தாளர் மார்க்ஸ் தன்னுடைய முகநூலில் குறிப்பிட்டார், இந்துத்துவாதிகளுடைய தோளை உரித்து உப்பு வைக்கின்ற எழுத்தாளர், அவர்களுடைய அடிநாத சதி திட்டங்களை தோலெடுத்து காட்டியவர். அவர் சொல்லுகிறார், ஓட்டிங் மிஷின்ல அப்படி இப்படின்னு நிறைய வாதங்கள் செல்லுகிறது, ஆனால் எனக்கு என்னவோ நான் கடைசியாக செய்து வந்த பயணத்திலிருந்து நான் புரிந்து கொண்ட செய்தி, மக்களின் மனங்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நான் இதை பார்க்கிறேன் என்று குறிப்பிட்டார். உண்மைதான், ஒரு பெருவியாரியான மக்களுடைய உள்ளங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி சரி செய்வது? எதை கொண்டு சரி செய்வது? அவர்கள் இதையெல்லாம் நிகழ்த்துவதற்கு கையில் எடுக்கிற வழிமுறை ஆயுதம், ஆனால் அதே வழிமுறையில் செல்வது இந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது. நாம் ஆயுதம் ஏந்த வேண்டும். எந்த ஆயுதம் தெரியுமா? வாள்கள், கடப்பாறைகள், அறிவாள்கள், சுத்தியல்கள் போன்ற ஆயுதம் அல்ல, அறிவாயுதத்தை ஏந்த வேண்டும்.
வெறும் பேச்சாக இதை பார்த்து கடந்து விடாதீர்கள். உங்கள் உள்ளங்களை இறக்கி வையுங்கள். சிந்தனையோடு சில நிமிடங்கள் கடந்த இதயத்தோடு சிந்தித்து பாருங்கள். 10ஆம் வகுப்பு படிக்கிற, 11ஆம் வகுப்பு படிக்கிற, கல்லூரி படிக்கிற என் சமுதாய சொந்தங்களை, வாலிபர்களை, தம்பி தங்கைகளை நான் பணிவோடு கேட்கிறேன், சில நிமிடங்கள் தனிமையில் வந்து சிந்தியுங்கள். நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? நீங்கள் வாழ்கிற பாதுகாப்பான வாழ்க்கை இந்தியா முழுவதும் இல்லை. உங்கள் வீட்டிலே இருந்து புறப்படுகிறீர்கள், பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கு செல்கிறீர்கள், உங்கள் தாயிருந்தையின் அரவணைப்பில் இருக்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு செலவழிக்கிறார்கள், கல்வி கட்டணத்தை கொடுத்து விடுகிறார்கள், படிக்கிறீர்கள், சாப்பிடுகிறீர்கள், தூங்குகிறீர்கள், தொழுகிறீர்கள், உங்கள் ஊரிலே உங்கள் வீட்டிலே இருப்பதை போன்ற நிலைமை இந்தியா முழுவதிலும் இல்லை. பயந்து பயந்து சாகிற சூழல், தன் மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாத நெருக்கடி. ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று நீதிமன்றத்திற்கு சென்று நீதி பெற முடியாத பேரவலம், இதைவிட ஒரு பெருங்கொடுமை இந்த நாட்டிற்கு என்ன இருக்கிறது? எந்த வழக்கை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்திற்கு சென்றாலும் முஸ்லீம் என்றால் முஸ்லீமுக்கான நீதி கிடைப்பதில்லை. கடைசியாக வந்தது ஹிஜாப். இதுக்கு முன்னாடி வந்த தீர்ப்பு எல்லாம் ரொம்ப யோக்கியமா, ரொம்ப கரெக்டா வந்துருச்சா? சினிமா நடிகர் எம் ஆர் ராதா சொன்ன மாதிரி 20 வருஷம் 15 வருஷம் பொய்ய முதலீடாக்கி வக்கீலா இருந்து பிசினஸ் பண்ணவன், தொழில் பண்ணவன், 21 வருஷம் கோட்டை தூக்கி மாட்டி ஜட்ஜின் மேலேறி உட்கார்ந்த உடனே புண்ணியம் பூத்து குலுங்குகிற உண்மை சீலராக மாறிடுவார் எதை வச்சுடா நம்புறேன்னு கேட்டார். நேத்து வரைக்கும் பொய் தான் போல தினம், ஆனா இன்னைக்கு எப்படி திடீர்னு உண்மையாளரா மாறுவாரு? இப்படி எண்ணற்ற பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நம்முடைய உரிமைகளை பறிப்பதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்றால் அவர்களை அனுசரித்து வாழ வேண்டும், இல்லை என்றால் நம்முடைய மார்க்கத்தை உயிரையும் இழந்து சாக வேண்டும் என்கிற நெருக்கடியை நோக்கி தள்ளுகிறார்கள். கதை சொல்லல, வெறுமனே வெறுப்பூட்டல. சமீபத்தில் இருந்திருக்கிற ஒரு துண்டறிக்கையின் சில வாசகங்களை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன், பிரச்சனையின் விபரீதத்தை புரிந்து கொள்ள, உங்கள் உணர்வுகளில் சில சிந்தனை மாற்றங்களை ஏற்படுத்த அந்த வார்த்தைகளில் சிலதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இனப்படுகொலையை நோக்கி இந்தியா. தலைப்பு: இந்துக்களாகிய நீங்கள். இது யாரு, எங்க, என்ன விவரங்கிற பின்னாடி சொல்றேன், வாசகத்தை கவனிங்க. இந்துக்களாகிய நீங்கள் மரணிக்க தயாராகுங்கள், அல்லது கொலை செய்ய தயாராகுங்கள், வேறு வழியில்லை. மியான்மரை போல இங்குள்ள அரசியல்வாதிகள், இராணுவம் மற்றும் ஒவ்வொரு இந்துவும் ஆயுதமேந்த வேண்டும். முஸ்லிம்களை கொன்று நாட்டை தூய்மைப்படுத்தும் இயக்கத்தை நாம் நடத்த வேண்டும். ஆயுதங்கள் இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை. நீங்கள் முஸ்லிம்களின் மக்கள் தொகையை குறைக்க விரும்பினால் அவர்களை கொல்லுங்கள், சிறை செல்ல தயாராக இருங்கள். நம்மில் 100 பேர் 20 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்ய தயாராக இருந்தால் போதும், கோச்சேவை போல் நான் அவதூறுகளை சுமக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் என்னை காக்க ஆயுதம் ஏந்துவேன், எனது மதத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஒவ்வொரு அரக்கர்களிடமிருந்தும் அதை காக்க போராடுவேன். இது என்ன செய்தி நினைக்கிறீ? நாட்டில் இருக்கிற எல்லா முஸ்லீமும் தீவிரவாதி, அவங்க மதத்தை அழிக்க வந்த அரக்கன், அவனை விட்டு வைக்க கூடாது, அவனை கொல்லணும், அவனுடைய மார்க்கம் நம்மளை கொல்ல சொல்லி அவனுக்கு அறிவுரை சொல்லுது. நீங்க எல்லாம் தயாராகுங்க. யார மாதிரி தயாராகுங்க? கோச்சேவை போல தயாராகுங்க. கோட்சே எப்படி காந்தியை கொண்டானோ, அவன் மேல பழிகள் வந்தபோது அதை ஏத்துக்கிட்டானோ, அது மாதிரி நீங்களும் அந்த பழிகளை சுமந்து கோட்சேவை போல சிறைக்கு போறதுக்கு தயாரா இருங்க. யார் பேசிய பேச்சு, எங்க பேசப்பட்ட பேச்சு தெரியுமா? ஏதோ 4ஆம் தர 5ஆம் தர மனிதர்கள் நாட்டின் கடை கோடியில் ஏதோ ஒரு முக்கு மூளையில் அமர்ந்து கொண்டு பேசிய கதை பேச்சுக்கள் அல்ல. இந்துக்களின் பாராளுமன்றம், மதத்தின் பாராளுமன்றம் என்று பெயரிட்டு அழைக்கப்படுகிற பாசிச சாமியார்களின் கடந்த டிசம்பர் மாதம் ஹரித்துவாரில் நடைபெற்ற மாநாட்டில் அவர்கள் பேசிய உரை இதைவிட கொடும் பேச்சுக்களும் பேசப்பட்டிருக்கிறது. டிசம்பர்
2021 டிசம்பர் 17 இருந்து 19 வரைக்கும் அரசியல் பயிலரங்கம் மதத்தின் பெயரால் பாராளுமன்றம் என்கிற அமைப்பு நடத்துகிறவர்கள் பேசிய பேச்சு எத்தனை வன்மம் எத்தனை கொடூரம் எவ்வளவு வெறியூட்டுகிற செய்தி அழிக்கணும் 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 வேற எந்த பேச்சும் கிடையாது முஸ்லீமா அழிச்சிடணும் அதுல பாருங்க 2025 என்பது இந்துத்துவவாதிகளுக்கான நூற்றாண்டு அப்பதான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு 100 வருஷம் ஆகுது 100வது வருஷத்துல இந்த நாடு இந்துத்துவ நாடு என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய நூற்றாண்டு பிளான் இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கிறது அந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக அதை நாங்கள் அறிவித்தே தீர்வோம் என்று திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் இந்த இனப்படுகொலை எப்படி நடக்கும் கொலவண்ணு கொலவண்ணுங்கிறானே எப்படி கொலவண்ணுவான் அதற்கான செயல் திட்டம் என்ன அதையும் அந்த பிரசுரம் விளக்குகிறது ஒரு இனப்படுகொலை நடப்பதற்கான படிமுறைகள் என்ன தெரியுமா நாட்டில் அந்த சமூகம் வாழ்ந்ததற்கான தடயங்களை அழிப்பது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த தடயங்கள் எத்தனை அழித்திருக்கிறார்கள் டெல்லிக்கு போய் பாருங்க தடிக்கு விழுந்தா முஸ்லீம்களுடைய அடையாளங்கள் ஹைதராபாத் போய் பாருங்க முஸ்லீம்களுடைய அடையாளங்கள் மன்னர்களுடைய அரண்மனைகள் பெயர்கள் மாற்றப்படுகிறது கட்டிடங்கள் இடிக்கப்படுகிறது தடயத்தை எல்லாம் அழிக்கிறோம் இந்த கர்நாடகா போய் பாருங்க திப்பு சுல்தான் உயிரோடு உடலோடு 50 காலம் சிம்ம சொப்பனமாக ஆங்கிலேயர்களுக்கு திகழ்ந்து என்றைக்கு திப்பு சுல்தான் வீழ்ந்தாரோ வீழ்கிறாரோ அன்றைக்குத்தான் ஆங்கிலேயன் இந்தியாவிலே குடியேற முடியும் என்று ஆங்கிலேய பாராளுமன்றத்தில் ஆங்கிலேயர்களை விவாதித்துக் கொள்கிற அளவிற்கு பெரும் வீரராக இருந்த திப்பு சுல்தான் அந்த திப்பு சுல்தானுடைய கோட்டை கொத்தளங்கள் இன்றைக்கு மிச்சம் இருக்கிறது போய் பாருங்கள் அது எப்படி பராமரிக்கப்படுகிறது அப்படியே சிதறமடைகிற வகையில் எந்த பராமரிப்பும் இல்லை ஆட்கள் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் அந்த அடையாளங்கள் அந்த கட்டிடங்கள் எல்லாம் தானாக இடிந்து போக வேண்டும் என்கிற திட்டத்தோடு மிச்சம் இருக்கிற காலி இடங்களை அழிக்கிறார்கள் அவர்களின் வரலாறுகளை இல்லாமல் ஆக்குவது ஒரு 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 இடத்தை அழிக்கணும்னா தடயங்களை அழிப்பது வரலாறுகளை இல்லாமல் ஆக்குவது இதை சொல்லவே தேவையில்லை வரலாறு நமக்கு யாருக்கு தெரியும் முஸ்லீம்களுடைய வரலாறு முஸ்லீம்களுக்கு தெரியுமா முகலாய மன்னர்களுடைய வரலாறு தெரியுமா இன்றைக்கும் கூட பள்ளி சிறுவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது பள்ளி பாடத்திலே வரலாற்று பாடத்திலே முகலாயர்கள் படையெடுப்பு ஆரியர் வருகை என்று சர்வசாதாரணமாக வாய் வருகிறது பிள்ளைங்களுக்கு ஆரியர் வருகை முகலாயர் படையெடுப்பு ஐரோப்பியர் வருகை முகலாயர் படையெடுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் முகலாயர் அழிக்க வந்தா ஆரிய நாட்டுக்குள்ள ஏதோ நாட்டோட வாழ்கிற ஒருத்தர் போல வந்தான் அதனால இருக்கு அர்த்தம் அந்த நாட்டிற்காக அவர்கள் ஆற்றிய சேவைகள் மற்றும் வீர வீர வரலாற்றை திரிப்பது விரோதிகளாக தீவிரவாதிகளாக சித்தரிப்பது பெரும்பான்மை மக்களிடத்திலே வெறுப்பை வளர்ப்பது அவர்களின் தனித்துவமான கலாச்சாரத்தை பின்பற்ற முடியாத சூழலை உண்டாக்குவது அந்த சமூகத்திற்கு எதிராக என்ன கொடுமைகள் இழைக்கப்பட்டாலும் அவர்கள் சட்டப்படி எதுவும் செய்ய முடியாத சூழலை உண்டாக்குவது குடியுரிமையை பறித்து இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவது நாடற்றவர்களாக நிலமற்றவர்களாக சிவில் பாதுகாப்பு இல்லாத மக்களாக அவர்கள் மாற்றப்படுவது இதுதான் ஒரு சமூகத்தை அழிக்கிற வழிவிலைகள் இதைத்தான் ஸ்பெயினில் கடைபிடித்தார்கள் இதைத்தான் சீனா உய்கூரில் கடைபிடித்தார்கள் இதைத்தான் முஸ்லீம்களை அழிக்க நினைக்கிற பல்வேறு இடங்களில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் அருமை வாழ்வ சொந்தங்களே தம்பி தங்கையர்களே இதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் ஆயுதத்தின் வழி தீர்வு காண முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் எதிரிகளே உண்டாக்கினால் பதிலீடு கொடுக்கலாம் அது வேற செய்தி ஆனால் அது திட்டமிட்ட ஒரு நீண்ட கால செயல் திட்டமாக இருக்க முடியாது நீண்ட கால செயல் திட்டம் என்பது அறிவாயுதம் ஏந்துவது படிக்கிற காலத்தில் நல்ல படி இலக்கு வச்சு படி இந்த படிப்பில எங்க போய் உட்காருவேன் நான் ஜட்ஜா போய் உட்காருவேன் உயர் நீதிமன்ற நீதிபதியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நான் போய் உட்காருவேன் என்கிற திட்டத்தோடு படி படிக்க வைக்கிற பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன் ஐடிஎம் சேர்த்து விட்டேன் இன்ஜினியரிங் சேர்த்து விட்டேன் அப்படின்னு 500க்கு 1000க்கு சம்பாதியம் என்ற அந்த தொழிலை தேர்ந்தெடுக்காமல் அதிகாரத்தை கைப்பற்றுகிற நீதியை பலப்படுத்துகிற இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தருகிற நீதியின் இடத்திலே கொண்டு அவர வைப்பதற்கு என் பிள்ளையை படிக்க வைப்பேன் என்ற திட்டத்தோடு படிக்க வையுங்கள்
ana adukku padikka vekkirathu ipa irukkira maari neenga nenikkira maari bl or 3 varsham adhu ml or 2 varsham or 5 varshathula padippu mudinjirum adu mudiye melum 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 padippugala adhe thuraiyila padichikitte irukkum avan merpadippai mattume kuraindhavacham 10 aandugalukku merkollanum satta aaraichi padippa mudikkanum Niri mandor terbang ni nina niri mandi kerangkanu, ayo ibu mandah na, baru terapun ni pan eh, satu point tu kita capadil pesa mudiya be, yang niri mandi kene, kalak kamar ini ada berki, banyak kurang ni kalau niri mandor terkik cilla berendum. Ipari wawar itu lagiu, yanggal lah muslim ni kuri mei perikka berdo, adatan Islam. Ani ini lekap patah patah makhluk bakka berbahagian ini, abang ini urime ini bertitir berkah, padu berdua ini Islam. Nabi Musa ada Islam, Firaun orang ini nanti ya, yudham ini yudham. Yang itu ayat yudham itu mana? Adi mei patikiran makhluk kah, berdua yudham. Anja yudham tadi ini yang mana dikarenum? Hari ini baca berendum, sindanya orang mudi mudi karenum, baru mulai cikar kikatup patu mudi mudi terbalik ini. Betulnya, kutubnya ini kira, berum sulilah orang kah, yang ini sahdik, mudiyah itu sahdik, tidak dili. Anjir, orang tu lembek, orang cah, nama telai ber, nama bayi, abdi kalah kita dia. Dalam kalah kita ni, kita kerana apa? Ina faida, ina nanmi, ina samawat kita nanmi, ina samawat ni kita pada hapu. Ulanga padi, nalla padi, ilak macam padi, adikah arah tu yang duduk kira, constable apa? Yes, saya ada. Yang orang yang lakukan suri kira, wajar tak yang lakukan yang lakukan apa itu pora adu. Adik ini oki pergi, hari ini kurus itu, hari ini lama sabu kemas terbeli. Adalah tan Islam yang marketin mudah bodoh ini, pergi engkau bodoh ini agak Allah kira kita. Yang kena Bismillahirrahmanirrahim ini halak, pada itu mesti gerai menin peral, pergi peral, pergi. Nabi kita hari kemudian mudah cegi, pergi. Padikalah lomba pinne ini baik kerana, nama yang dalam lalai urut kerana, orang lain jual itu, secara komision jual itu, orang itu mesra urut, hari ke sol itu, semua tu relai pinne ini kerana, zaman mana zaman ini si ayam mati orang, yang ke pola ini guru mereka kerana tidak, semua orang lain ini kerana orang sendiri urut orang urut ini kerana, inai ke tu nai kuli orang sendiri orang solat sendiri ini, inai ke, dengan orang urut ya. Tunai kuliah itu terlebih rendah. Orang ayu itu sendiri sendiri memang kalbiyei kadi memang kerana yang mana pernah yang dekat kerana. Yang baru tu ni cile, baru balik tam. Un kadi kami orang ini macam dari mana? Adik bimbang kita ya kan? Unggul yang diri kita aku dengan orang kembali. Anak ini kita pesingan pesingan. Kalbiye kahwin saya macam kerana ini tawar engkiri le, ini kahwin hari ini desa terkawal ke perta kalbiin, taruh mana solu baca. Naya kira, munggul udah madam kor padgalai, ini desa terkawal engi orang berkurang, kahwin kelir ada, minggal solu kira kahwin kelir ada. Indu madam ini nihgal tuh kipri kiri le, anda Indu madam tu kita tamali le, arbud mana berak kembali tu, artamul le Indu madam ini, nurut ke ekran makhluk kiri, tan gelatin beri bahaya, berak kembali tare, kanan dasan, awer le, nihgal sulungre kavi ya, yender awal le beral, ratang kere woti, paliwas le idite, arasiel sulci kere merkond beri le lo. Anda Rama kahwin itu berengiye, Valmiki yang mana nihgal sulungre kahwinya? Valmiki Rama yang mana pak? Valmiki yang mana kahwinya? Mahabharat mana kahwinya uruak kepada? Siapa uruak kepada? Kalbiye kahwin mema kira, yang mana thawre arasusule, thawre bohong bohong kira. Idu berai, warra rendahni. Betul ya, orang pertama perani gelin parvi ini, orang pertama berlalu tadi. Ini mel, betul kerana ini parvi ini langsung orang pohro. Apa yang nari? Rendah urusan tu nari. Indah itu tu nari. India ini, ainu ini, tu nai ini indah gelai, kuti ini tu kundi. Palkar ini kerana ini parat itu tenggelai, bahukar ini datre, adilara pete. Ainu ini beri kuti ini tu, Delhi mana itu le sunar. Ini mel, berlalu hari,
வேட்டைக்காரனின் பார்வையில் எழுதப்படும் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம், ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அதை பார்க்கிற பார்வையாளன் அதை எப்படி பதிவு செய்யணும்? பாதிக்கப்பட்டவனின் இடத்திலிருந்து பதிவு செய்யணும். நாள் ஓரமா நடந்து அங்க போய்கிட்டு இருந்தாரு, அங்க இருந்து வண்டியை கொண்டு வந்தான், அவன் ரூட்டே இல்ல, ரூட் மாறி வந்து குடிச்சு போட்டு வந்து இவன் மேல ஏத்திட்டானா? அப்படி சொல்லணும். ஐயோ பாவங்க, அநியாயமா அந்த ஆளை கொண்டு விட்டாங்க, இவர் போனது ரைட்டுங்க என்று சொல்லப்படுவது நியாயம். அந்த மனிதனுக்கு உரிமையை பெற்று தரும். ஆனால் மோகன் பகவத் எப்படி அதை எழுத போகிறாராம்? பாதிக்கப்பட்டவனின் இடத்திலிருந்து அந்த பார்வையை மாற்றி, பாதிப்பை உண்டாக்கினானே, வேட்டையாடினானே, அவன் வந்து கொண்டிருந்தான், வழி திறந்திருந்தது, அவன் போகிற வழியில் இவன் ஏன் நின்றான்? அதனால் செத்தான் என்று நாங்கள் வரலாற்றை திரிக்க போகிறோம் என்று எந்த கூட்டத்தில் பேசலாம்? பாருங்க, யாரை கூட்டி வச்சுட்டு, யாரெல்லாம் இந்த கல்வியை உண்டாக்குவாங்களோ, பாட புத்தகங்களை எழுதுவாங்களோ, எது எது பாட புத்தகத்தில் சேரணும்னு தீர்மானிப்பாங்களோ, அவர்களுக்கு 500 பேர் கூட்டப்பட்டிருக்கிற மாநாட்டில் பேசப்பட்ட உரை இது. அப்படியானால் அதற்கு பதிலீடு கொடுப்பதற்கு யார், யாரால் முடியும்? வரலாறு படித்தவர்களால். உண்மை வரலாற்றை அக்குவேர் அணிவேராக பிரித்து அறிந்து அறிந்து வைத்திருக்கிற வரலாற்று ஆசிரியர்களால் மட்டும்தானே பதிலளிக்க முடியும். நம்ம எத்தனை பேர் வரலாற்று ஆசிரியர்? நான் கேட்கிறேன், வரலாற்று பாடத்தை தேர்ந்தெடுத்து படித்த மாணவர்கள் எத்தனை? மேக்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப் எல்லாம் எடு, நான் வேணாம் சொல்லல. அதுவெல்லாம் தேராத கழிச்சடைன்னு வரலாறு தள்ளி வச்சிருக்கல. ஹிஸ்டரி குரூப், ஹிஸ்டரியா? என்ன குரூப் ஹிஸ்டரியா? ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றமும் தாழ்வும் அந்த சமூகத்தை பற்றிய வரலாற்று செய்திகளில் கட்டமைக்கப்படுகிறது, மறந்து விடாதீர்கள். திருமலை குரானை புரட்டி பாருங்கள், அல்ஹம்து சூராவிலிருந்து உள்ள பிரபின்னா சுரைக்கும் எல்லா சூறாக்களிலும் ஏதோ ஒரு வரலாறு, வரலாறு பேசப்படுற அத்தியாயமே கிடையாது. மூணே மூணு வசனம் பேசினாலும் அதுல ஒரு வரலாறு வச்சிருப்பாங்க. இன்னா அவதைனாகல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன் ஷானிக ஹுவல் அபதர். மூணே வசனம் தான், ஒரு சே ஒரு வசனம் வரலாறு. இன் ஷானிக ஹுவல் அபதர், உம் விரோதி எவனோ அவனே சந்ததி ஏற்றவன். அது என்ன? நபிகளாரின் விரோதி யார்? சந்ததி இல்லாமல் போன விரோதி யார் என்கிற வரலாறு அப்படியே ரத்தின சுருக்கமாக ஒற்றை வரியில் அங்கே பேசப்படுகிறது. வரலாற்றை படிக்கிறோமா? நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? இந்த சுதந்திர போராட்ட வரலாறு குறித்த புத்தகங்கள் நம்முடைய எத்தனை பேருடைய வீடுகளில் இருக்கிறது? முகநூலில் நேரம் செலவழிக்கிறேன் தம்பி தங்கையர்களே, முகநூலில் எதற்கு நேரம் செலவழி? முகநூல் பக்கம் போகாதான்னு சொல்லல, முகநூல் ஒரு அற்புதமான மீடியா. ஆனா முகநூலை ஸ்க்ரோல் பண்றிய, ஒவ்வொரு ஸ்க்ரோல்லையும் உனக்கு வர்ற செய்தி என்ன? நகைச்சுவை வருகிறது, பாடல் வருகிறது, ஆடல் வருகிறது, காம கலியாட்டங்கள் வருகிறது. எத்தனை ஆயிரம் பேர் அறிவை தருகிறான், அதை நீ லைக் பண்ணி வச்சிருக்கியா, ஃபாலோ பண்றியா? எத்தனை பேர் இந்த பாசிஸ்டுடைய சூழ்ச்சிகளை எடுத்து சொல்லி விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறான், அதை லைக் பண்ணி வச்சு உன் பேஸ்புக்ல வருதா? எத்தனை பேருக்கு வருது? 50 பேருடைய பேஸ்புக்கை செக் பண்ணுவோம், பொதுவில் செக் பண்ணி பார்ப்போம், 2 பேர் தேரமாட்டான். 50 பேரை செக் பண்ணா 2 பேர் வேற மாட்டான். உருப்படியா பேஸ்புக்னா என்ன, யார் யாரெல்லாம் இருக்கிறா, எதை நம்ம படிக்கணும், எது தேவையில்லாம படிச்சு நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது என்கிற புரிதலோடு முகநூலை பயன்படுத்துகிறவன் 104 பேர் இல்லை. நீ எப்படி இலக்கில் நிற்ப, இலக்கு நோக்கி எப்படி பயணிப்ப, இலக்கில் எப்படி ஜெயிப்ப? உன் காலமும் நேரமும் வீண்ல விளையாட்டுல. அல்லாஹ் சொல்லுகிறானே, எவ்வளவும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னவல் ஹயாத்து துன்யா லாய்பும் உலகு. இந்த உலகம் வீணாக விளையாட்டாக இருக்கிறது, ஒசீனத்தும் அலங்காரமாக இருக்கிறது, ஒ தஃபாகுரும் பைனக்கும் உங்களுக்கு இடையிலே பெருமை எடுத்துக் கொள்வதாக இருக்கிறது, ஒ தகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத் செல்வங்களையும் பிள்ளைகளையும் பெருக்கிக் கொள்வதாக இருக்கிறது. நிறைய சொன்னாலாம் உமல் ஹயாத்து துன்யா இல்ல மத்தா குரூர். இந்த அற்ப உலகத்தில் நீ ஏமாந்து போயிடாத, அற்ப இன்பத்தில் உன் வாழ்க்கையை வீணாக்கிறாத, இலக்கு வச்சு முன்னேறு, இலக்கை விட்டு தவறினாத. நம்ம தான் காப்பாற்றணும் இந்த சமுதாயத்தை. அல்லாஹ் கேட்கிறான், உமாலக்கும் லாத்து காத்திலூட ஃபீ சபீல் இல்லா, அல்லாவின் பாதையில் போரிடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது?
wal mustadhafin min ar-rijal wan nisaa wal bildan alladhina yaquluna rabbana akhrijna min hadhihi al-qaryati al-zalimi ahluha balaveenamana aangal pengal kulandhaigal ellam Adakah mereka yang kahat putih Allah beritulah kajian di kunci kerajaan ini. Engkau jadi apa? Akhirnya jinah bin Hadi hil kariat yang lari bagulukha. Dania yang kahar bumi ini rende. Engkau ini beli aje. Ini Allah beritulah mereka kajian di alat itu kunci kerapurude. Allah bin pada ini pergi jam berdua dari kunggul ke. Enne ne enne. Yang apa dikehkan? Wal berbuat dikehkan. Yang mudahnya anggal perincian Allah, balik ini mana anggal, awanun cendek aja entah Allah perincian, ini ada cendek boleh mudik liye, ini tidak mudik liye, fight pernah mudik liye, balik beraya undai no kikat keran, balik berpendek undai no kikat keran, wamalakum lah tu katilun fi sabilillah, Allah ini pada gile, ninggal pergi ramai di kunggul kena ni entah di, pergi entah sunnal, tupaki, anu aydam, gundi, wal, yende. Artam bandu berada kurang, ada yang kurikum, teri petal. Anja pora teman budi, semua bagai lu kuriye. Semua bagai lada jihad, arimu bagai lada jihad, elut beri belada jihad, sindarai beri belada jihad. Nenat le berumah ni, anak kel, lalak kel. Rend presiden juga udah hilang, ayok kira mana serihanan. The rent percentage, perumahan ni, ni semua nampar ni sekarang. Awan wal ni lah, awan korang ke saman tak illah, awan orang balik urut ke kuku pura, orang road la untuk kata urut wah, jail la untuk nasik wah, wah awan meet play, ni ada la pergi ke bapa, pinna hari pergi yang mandra ada, yang beri awan korang suli korang ke ni, purpun nama kerik kerik. Barang la Kashmir files, badil suli kerik, tadi beri itu beri tiga beri. Orang pacci puluh muntah, ini peraman kita peral, ini tu beri itu kerana, abang beri itu anda perak terkik, nama hati mana bar berada India peraman, belum berada rak mari, peral super ada kerde, makulai beri kerana peti pesa kerde, unmei ini perih lelik apa terkerde, waktu mata puluh muntah, alih ini solir kini, cerita yang kerana, ni yang kini perak terkik. Makarin beri kalau ikut jalan mereka, Kashmir itu, pandit itu kalau dia tumbat itu jalan mereka, sehari adzan orang dia rokam itu sunat, itu terus sama aja lah, hati kebande, anda Kashmir pandit itu kalau dia tumbat itu beri pada mereka, mohon dia harus sanggup sehida berani, solli ni. Kashmir pandit itu kal, berita petar kal, tonur kali le, agadi kalau marin argil, ayo ni ni kan ni beri kiri ya, air itu tonur le, agadi kalau agak petar mereka. Rendah ya nanti, pada hari rende, inne kembali kiri, inne senji kiri nene, solle. Oturuga kasih uduk niya, berai berai pergi airport mandi niya, terumbu kudiya mandi niya, biru hati kudi niya. Rendah ya terumbu tenol, orang parang itu tu, orang elar ni kasih pintu pandi gol, pandi tu gol udah. Pada kau orang, abin utku ala, kari tu pura, kasih pintu ke pandi tu pura. Awa awa video pura, bumbal video pura, chinna pula video pura. Bajak kami harus sih yang suci ini. Muslim yang beriye cile, bajak kami yang beriye cie ini. Muslim yang ini perih bodoh dengan kah? Alu dengan Jagmohan Singh sih beriye ini. Apa yang alu dia alu? Alu dengan Jagmohan Singh ini, wah alu? Apa dia hari ini kekita beriye borang? Apa hari ini kek matoan suruh anggaran yang nirno? Aku suruhan. Ayat itu lah yang thunur le. Rutukan kahre, panditikal beli ariya bodoh de, yenno tiyek tu kudumanggil, beli orang matoman yang gerindam orang yari, orang baca kekam matoman sunalgil, nang nalladah rukro, wiro rukro, panaga par rukro, muslim sahur rukro, sahur rama wandir rukro, ni ene mau buduk kahre yau turre, kekra yari, Kashmir panditikal, Gujarat le, Gotra railway pesamam, arbati orang tu sami arga. Train lalu cuti, lalu cukur cuti putih. Muslim cukur cuti putih, awalnya kanaya utang lah. Nek beri kita berita naga, ada tak naga tu? Gujarat kalabaram nale, Gotra rail leri itu naga tu. Kalabaram mana kalabaram kaji lah naga tu. Kayla sura itu tu kita Muslim mengira rail itu kudra, ada lah naga tu. Muslim biru lalu tiwa ceri cah, ada lah naga tu, berapa tu? Gotra rail leri persembahan tu naga tu. Gotra rail leri cah, siapa Muslim ah? Abdi solitah rendah air berapa orang mana? Anak, ni di bawah energi ni, komision hari ke, anda solat di,
இந்த 69 சாமியார்களின் தீயரிப்பு சம்பவத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை. அவர்கள் உள்ளுக்குள்ளேயே தீ வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 69 சாமியார் பலி கொடுத்தாதான் ரத்த வெறியாட்டம் ஆட முடியும்னே இவனுவளே பிளான் பண்ணி அவங்க சாமியாரை கொலை பண்ணிட்டு பழைய முஸ்லிம்க மேல போட்டு 2000 முஸ்லிமை கொண்டு குவிச்ச. அப்படித்தானே காஷ்மீர் பண்டிட்டு விவகாரம் அப்படித்தானே? எனக்கு ஆண்டு சரியாக நினைவில் இல்லை, 2000 or 2005 இடைப்பட்ட காலம். இந்தியா டுடே பத்திரிகை ஊரெல்லாம் 1990 காஷ்மீர் பண்டிட்டுகள் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா முஸ்லீம் தீவிரவாதி அப்படின்னு இந்த சங் பரிவார கூட்டம் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்த பொழுது இந்தியா டுடே பத்திரிகை காஷ்மீருக்கு சென்று அங்குள்ள பண்டிட்டுகளை பார்த்து நேரடியாக பேட்டி எடுத்து அவருடைய கோவில்களுக்கு சென்று கோவில்களை படமெடுத்து வீடியோவாக்கி எல்லா வகையிலும் அதை ஆவணப்படுத்தி தங்களின் பத்திரிகையில் வெளியிட்டார்கள். சங் பரிவார் சொல்வது புழுகு மூட்டை, அங்கே இருப்பது வேறொரு உண்மை, இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது முழுக்க போய் அப்படின்னு எல்லாத்தையும் விழாவாரே எழுதியிருந்தோம். அந்த அறிவு படைத்தவர்கள் யாரேனும் இருந்தால் அந்த இதழை தேடி இணையத்தில் தேடி பார்க்க முடிந்த அறிவு படைத்தவர்கள் இருந்தால் எடுத்து வெளியில போடும், அதையெல்லாம் செய்யணும். உண்மையை பொய்யின் உண்மையை பொய்யின் மீது வீசுகிறோம், அது அந்த உண்மையை நொறுக்குகிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. உண்மை பொய்ய நொறுக்கிறோம், எப்ப நொறுக்கும்? மேல வீசினா தான் நொறுக்கும். வீசணும்ல யார் வீசுவா? பிஜேபி காரன் வந்து வீசுவா? வேற ஆள வந்து வீசுவா? யார் வீசு? நம்ம வீசியாவணும். இதற்குள்ளே உண்மை கிடைக்கிறது என்றால் அந்த உண்மையை தேடி துருவி ஆராய்ந்து உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்குது. ஏன்னா வழி நமக்கு, துன்பம் நமக்கு. இந்த வேலையை செய்ய செய்ய வையி. பெத்தவங்களுக்கு சொல்றேன், பிள்ளைங்களை படிக்க வைங்க, படிப்பதில் ஆர்வம் ஊட்டுங்க, படிக்கிற சூழலை உண்டாக்குங்க. ஆரம்பத்தில் படிக்கிற பழக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்கம் வரும், எரிச்சல் வரும், கொஞ்ச காலத்துக்கு சகிச்சுக்குங்க, அதுக்கப்புறம் பழகிடுவீங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நான் சிறுவிள்ளையாக இருந்த பொழுது என்னுடைய தாயார் ஒரு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கிற பருவம் அதான் என்னுடைய நினைவுகளில் மிச்சம் இருக்கிறது. பின்னோக்கி போகிற பொழுது ஒரு 4ஆம் 5ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்தில் எங்க வீட்டில் நிறைய சின்ன சின்னதாக நிறைய வருமானத்துக்கு நிறைய வேலைகள் இருக்கும். எங்க அம்மா பாய் நெய்வாங்க, பால் கறப்பாங்க, மாடு வளர்க்கறது, இது மாதிரி நிறைய வீட்டிலே வந்து எல்லாம் வாங்கிட்டு போறது வைக்கிறது மாதிரி நிறைய காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து என்னுடைய தாயாருக்கு அலுவல்கள் இருந்து கொண்டே இருக்கும். மதியம் ஒரு 1 hour கேப் ரெஸ்ட் எடுப்பாங்க. சாப்பிட்ட பிறகு வீட்டிலே விடுமுறையிலே வீட்டில் இருக்கிற வாய்ப்பு இருந்தால் எங்க அம்மா பாய் விரிச்சு படுத்துருவாங்க. படுத்துட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏதா அந்த நபிமார்கள் வரலாறு புத்தகத்தை எடுத்து கொஞ்சம் வாசி. அது மாதிரி இருக்கும். அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிமார்கள் வரலாறு புத்தகம் எனக்கு முதல் அட்டையிலிருந்து கடைசி அட்டை வரைக்கும் மனப்பாடம். பல தடவை படிச்சிருக்கான். எப்ப படிச்ச? இப்ப இல்ல, சின்ன வயசுல 5 வயசுல படிச்சது. எங்க அம்மாவுக்கு அதை கேட்க வேண்டும் என்கிற ஆசை எந்த அளவிற்கு இருந்தது என்பதை நான் அறியேன். ஆனால் என் தாய் செய்த அந்த வேலை என்னிடத்திலே படிக்கிற பழக்கத்தை உண்டாக்கியது. நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன ஆர்வத்தில் அம்மாவுக்கு சரியா படிக்கிறது, அம்மாவுக்கு படிக்க தெரியல, நீ படிச்சுதாமா அப்படின்னு என்னை ஊக்கப்படுத்தி என்னை படிக்க வைத்து நான் படிக்கிற பொழுதே 2-4 பக்கம் படிக்கிற கூட எங்க அம்மா தூங்கிடுவாங்க. நான் படிச்சுக்கிட்டு திடீர்னு கண்ணை முடிச்சு பார்த்தா எம்மா என்ன என்ன படிக்க விட்டு நீ தூங்கிட்டு இருக்க, சண்டைதான் சரிதா சரிதா சார் முடிச்சுட்டு இப்ப இப்ப படித்தா இப்ப படித்தா. ஒரு தாயிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல பழக்க வழக்கம், நீங்களும் அதை கடைபிடிக்கலாம் என்பதற்காக நான் சொல்றேன். ஏசுகிற பேசுகிற மாதிரி கோபப்படுகிற தாய்மார்கள் நிறைய பாக்குறேன். ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு ஓட்டல வச்சு பிள்ளைங்களை அடிக்கிற அம்மா மாரையெல்லாம் பாக்குறேன். எப்படி அடிக்க முடிகிறது? நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவர்கள் பெரியவர்களா, விவரம் தெரிந்தவர்களா? 5 வயசு 6 வயசு 8 வயசு பிள்ளைங்களை போட்டு சாத்து சாத்து முதுகுல சாத்துறீங்களே, எப்படி அடிக்க முடிகிறது? என்னுடைய தாய் கோபம் வரும், நாங்கள் கோபம் ஊட்டுகிற வேலைகளை செய்வோம். என் அண்ணன் தம்பி வார அக்கா எல்லாரும் ஒரு நாள் கூட என் தாயின் வாயிலிருந்து கெட்ட சொல்லி அறுவருக்கு தகுந்த சொல்லி சாபம் விடுகிற சொல்லி ஒரு தீய சொல்லி கேட்டதே கிடையாது. திட்டுகிற பொழுது கூட பற்கள் நர நரவென்று கடிபடும், ஆனாலும் அவரது வாயிலிருந்து என் நல்லா இருப்பானே
எத்தனை பேரிடத்தில் இந்த பழக்கம் இருக்கிறது? அதெல்லாம் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் தாக்கத்தை உண்டாக்குமா உண்டாக்காதா? ஒரு நாள் கூட என் தாயுடைய வாயிலிருந்து ஒரு கெட்ட சொல்லை செவியேற்றதில்லை என்பது என் தாயை பற்றிய புரிதலை என்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு கம்பீரமாக மாற்றுகிறது. என் தாய் எல்லாருக்கும் அவர் ஒரு தாய் பெரிந்துதான், ஆனால் அந்த தாயை பற்றிய மதிப்பீடுகள் எப்பொழுது பன்மடங்காக பெருகும். படி படி என்று ஊக்கப்படுத்துகிற தாய்மார்களாக இருக்கிறோமா? திரைக்காட்சிகளில் மூழ்கி கிடக்கிறோம், அதுக்கே நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. அங்கிட்டு உட்கார்ந்து படிச்சோம்னா எத்தா அங்க போய் உட்கார்ந்து படி, எதுக்கு? படிக்கிற பிள்ளைக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு தெரியுது. அதனால நம்ம டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்காருவோமே, அது வர மாட்டேங்குது. நீ அங்க போய் படி, படிப்பா அங்க போய் ஓட்டை ஏடி பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு திடீர்னு கலந்து டக்குனு புக்கு விரிச்சிருவான். ஆமா விரிக்க, நீங்க விரிக்கலையா? உங்க பிள்ளை விரிக்க மாட்டானா? உங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்க பிள்ளை இன்னும் 8 அடி சேர்த்து பாய்வான். தாய் 8 அடினா புள்ள 16 அடிமான. உங்கள் பழக்கங்களை மாற்றுங்கள், படிக்க வையுங்கள், படிப்பிலே முன்னேற்றத்தை சொல்லிக் கொடுங்கள், எதையும் அறிவு சார்ந்து சிந்திக்க வையுங்கள், கேள்வி கேளுங்கள், கேள்வி கேட்கிற பிள்ளைகளுக்கு மதிப்பளியுங்கள். தயவு கூர்ந்து கேட்கிறேன், பிள்ளைகளின் கேள்விகள் இன்றைக்கு கொச்சைப்படுத்தப்படுகிறது. அவருடைய ஆளுமை திறன் அதன் வழியாக சிதைக்கப்படுகிறது, அறிவு திறன் சிதைக்கப்படுகிறது. எப்படி? அவர்கள் கேட்கிறவர்கள் ஒரே நொய்யில் கேட்காங்க. ஒரு சமூகத்தை சீரழிக்கிறீர்கள் தாய்மார்களே, தந்தையர்களே. அந்த நேரத்தில் ஒரு எரிச்சல், எரிச்சலை கட்டுப்படுத்து, வரத்தான் செய்யும். புள்ள அப்படித்தான் இருப்பான், ஆனா என் பிள்ளைக்கு அவன் கேட்கிற கேள்வியின் வழியாக அவனுக்கு நான் பாடம் சொல்லி தருகிற வாய்ப்பு கிடைக்கிறதே, அவன் அறிவை மேம்படுத்துகிற சூழல் கிடைக்கிறதே, அதை ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? ஒரு முக்கியமான வேலையில் இருக்கும்போது கேட்கிறானா? அன்பா சொல்லிப்பா, இப்ப சொல்ல முடியாது, கொஞ்சம் பொறு, இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், ஒரு 2 மணி நேரம் கொடுத்துக்க, சாயங்காலம் போய் சொல்லி தர்றேன் என்று அவனை அந்த நேரத்தில் ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கான விளக்கத்தை பிறகு சொல்லுங்களேன். நம்ம யாராவது இப்படி பேசுறது பக்கத்துல இருந்து நான் சொன்னா, அட போங்க பாய், உங்களுக்கு எல்லாம் தெரியாது அவன் என்ன பாடுபடுத்துவான் தெரியுமா? ஆமா, பெரிய மலையை வெட்டி உங்க தலையில வச்சிருவான். ஒரு விஷயம் குறித்து கேட்கிறான், அறியாமையில் கேட்கிறான், அதை அறிவு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்களே உங்கள் பிள்ளையின் அறிவில் அவரது வளர்ச்சியில் ஆர்வம் காட்டவில்லை என்று சொன்னால் வேறு யார் வந்து ஆர்வம் காட்டுவார்? கேள்விகள் தான் ஞானத்தின் திறவுகோல். அரபிகளை ஒரு பழமொழி சொல்வார்கள், ஹுஸ்னு சுவாலி நிஸ்புல் இல்ம், அழகிய கேள்வி கேட்பது கல்விகளை பகுதி. அவன் கேள்வியை வச்சே புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு டேலண்டா வருவான், எவ்வளவு சிந்திக்கிறான், எவ்வளவு ஆழமா நுட்பமா பார்க்கிறான். உங்கள் பார்வைகளை மாற்றுங்கள், சிந்தனைகளை மாற்றுங்கள். உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை, குறிப்பாக நம் சமூகம் சார்ந்து பேசப்படுகிற விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துங்கள். ஏதேனும் ஒரு இயக்கத்தோடு, சமூக இயக்கத்தோடு தொடர்பிலே இருங்கள். நாங்கள் இவங்களோடு இருங்க அவங்களோடு இருங்கன்னு சொல்ல வரல, ஏன்னா நான் அவதானிக்கிறவரை எந்த அவை போலும் எந்த தொடர்பிலும் இல்லாத இயக்கத்தில் உறுப்பினராக இருந்து தொடர்பாருன்னு அர்த்தம் இல்லை. ஏதேனும் ஒரு வகையில் ஒரு தொடர்பு அவர்களுடைய இதழ்களோடு, அவர்களுடைய உரையாடல்களோடு, சமூக அமைப்போடு ஒரு சின்ன தொடர்பு. அந்த செய்திகளை கேட்கிற அல்லது முகநூலில் ஃபாலோவராக, யூடியூபிலே பார்வையாளராக ஏதாவது வகையில் ஒரு தொடர்பு அமைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த வழியாகத்தான் உங்களுக்கு உண்மை செய்திகள் வந்து சேருகிறது. பொது ஊடகங்களில் புதிய தலைமுறை வருது, தினத்தந்தி வருது, நியூஸ்7 வருது, பாலிமர் வருது, அங்கெல்லாம் உங்களுக்கு செய்யப்பட்ட துரோகங்கள் பேசப்படுகிறதா? உங்கள் சமூகத்திற்கு இணைக்கப்படுகிற அநியாயங்கள் பேசப்படுகிறதா? உங்கள் சமூகத்தினுடைய முன்னேற்றம் குறித்த உரையாடல்கள் நிகழ்த்தப்படுகிறதா? இல்லையே. அதெல்லாம் எங்கே நிகழ்த்தப்படுகிறது? நம்முடைய இயக்கங்களுக்கு மத்தியிலே. கூடுதல் குறைவு இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், சரி தவறுகளோட வாத பிரதிவாதங்கள் இருக்கலாம், ஆனாலும் கூட ஒரு 60-70% அவர்கள் வழியாகத்தான் சில சரியான செய்திகள் நம்மை வந்து சேர்கிறது. மற்ற பொதுத்தலங்கள் அந்த செய்திகள் கிடைப்பது அரிது. அதையெல்லாம் புரிந்து கொண்டு இலக்கு என்பது மறுமைதான். அந்த மறுமை இலக்கை அடைய மரணம் வரை முஸ்லீமாக வேண்டும். அந்த முஸ்லீமாக இருத்தல் என்பது இஸ்லாத்தை ஏற்றல், சிந்தித்தல், கடைபிடித்தல், கற்பித்தல் என்கிற வகையிலேதான் அது தொடர வேண்டும். அவ்வாறு செய்வதற்கு அறிவாயுதம் எழுத வேண்டும். அந்த அறிவின் துணை கொண்டு எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாரிப்பானாக. வாஹர் தாவானா அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.